रामानुजयापात्रम् ज्ञानवैराग्यपूर्णम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयाम् न मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् युवनित्यमच्युतपदाम् भुजैर्मरुक्मव्यामोहतस्तराणितराय मेने अस्मद्गुरोर्भगवतो श्रीगिन्दो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन्वदन्वयानाम् आद्यस्य न कुलपते रुकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रीगुणम् प्रणमामि मूर्ध्ना भूतम् धरश्च महदा पयभट्टनाथ श्रीभक्तिसारवृधेकरयोगिवाहान् भक्तान् गिरेण परकालितीन्द्रमिश्रा श्रीमत्परामृशोणिम् प्रणदोऽस्तु नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीषडगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवेदिराडेण्ड्रम् तिङ्कुरुहूरेण्ड्रम् वरुणियवन् पुरुणरेण्ड्रम् अरुमरैघण् अन्दादिशैता नडीनये எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் வேணும் இனத்தாறு எல்லாது நெஞ்சேன் தனத்தால் வேதும் குறிவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாம் உடையவற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானுதமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை முதலரங்கர்வன் புகழ் மேல் ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுதன் மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்கனரையும் தரையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருகேறுபோன் யாடி விசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம்சே திராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிரஸ் சூரிய பிரதாரக்கிரமாத வியாபுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய பவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுகம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ர சத்சங்கிக பாஷ்யகாரம் ஷடாரிநாபாரமஹம் பிரபத்யே. அனந்தபுரணகர் போதும் இன்றே என்பதாக ஆழ்வார் அவருடைய நியமனம் அது நடவினோம் அப்படின்னு சொல்றார். வயலினி அனந்தபுரம் கடைத்தலை சீக்கப் பெற்றால் கடுவினை களையலாமே என்கிறார். நமர்களோ சொல்ல கேண்மின் நாமும் போய் நணுக வேண்டும் குமரனா தாதை குந்தம் துடைத்த கோவிந்தனாரே அப்படின்லாம் ஆழ்வார் சொல்றாரு. இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரதிபலிப்பு ஒன்று நம்ம சம்பிரதாயத்துல உண்டு என்பதாக சொல்றார். சுவாமி ஆழ்வந்தார் வைபவத்துல இந்த திருவனந்தபுரம் பத்மநாப பெருமாள் அவருடைய இந்த பாசுரம் அதுல ஒரு முக்கியமான சம்பவம் ஒண்ணு இருக்கு. சிவன் ஆழவந்தார் வந்து யோக ரகசியத்தை திருக்குறுகை காவலப்பன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்பதாக அவர் இருந்தார். அவர் ஒரு சமயம் திருக்குறுகை காவலப்பன் அப்படிங்கிறவர் சிவன் நாதமுனிகளுடைய சிஷ்யர். சிவன் நாதமுனிகள் கிட்ட யோக ரகசியத்தை தெரிந்து யோக அபியாசம் பண்ணக்கூடியவர் சிவன் நாதமுனிகளே யோகா அபியாசம் பண்ணிட்டு இருந்தவர். சிவன் நாதமுனிகள் செய்த யோகமானது வசுதேவநந்தன யோகம் அப்படின்னு அதுக்கு பெயர். வசுதேவநந்தனான கிருஷ்ணனை குறித்த யோகம் அது. அதுல கிருஷ்ணன் வந்து நாதமுனிகளுக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பாராம். இவர் யோகம் பண்ணும்போது கண்ணனே முன்னாடி வந்து சேவை சாதிப்பான். அப்படியே உட்காந்து வெறுமையா உட்காந்துருப்பான். எத்தனை நாழி உட்காந்துருப்பார் அப்படின்னா, இந்த யோகங்கிறதுக்கு நாழி மணியெல்லாம் கணக்கிடாது, நாள் கணக்குல போகும் அது. அதனால எத்தனை நாள் ஆனாலும் அத்தனை நாள் இவரும் யோகம் பண்ணுவார், அத்தனை நாள் அவரும் கண்ணனும் உட்காந்துருப்பான். அந்த அளவு கண்ணனுக்கும் சிவன் நாதமுனிகளுக்கும் ஒரு நெருக்கம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அந்த நந்தன் அந்த வசுதேவநந்தன யோகத்தை இந்த திருக்குறுகை காவலப்பன் அப்படிங்கிறவர் சிவன் நாதமுனிகள் கிட்ட இருந்து அவர் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கார். அவர் அதை அபியாசம் பண்ணிட்டு இருக்கார். அந்த யோக ரகசியத்தை இவர் தெரிஞ்சுக்கணும்னு இவருக்கு ஆசை. சிவன் நாதமுனிகள் கிட்ட இருந்து தாய பிராப்தமாக இவருக்கு சில விஷயங்கள்லாம் கிடைக்கணும். ஏன்னா அவருடைய பேரன் இல்லையா, அவர் கொடுத்ததுதான் திருவாய்மொழி எல்லாமே. நாதமுனிகள் கொடுத்ததுதான் நம்ம தரிசனமே, நாதமுனிகள் கொடுத்ததுதான் திருவாய்மொழி எல்லாமே. அதெல்லாம் ஆளவந்தாருக்கு அவருடைய ஆச்சாரியர் மூலமாக கிடைச்சிருக்கு, மணக்கால் நம்பிகள் மூலமாக. அப்படி நாதமுனிகளை சொல்லணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு, எல்லாம் வந்துருத்து. ஆனா இந்த யோகம் ஒண்ணு வரணும், என்னதான் இருந்தாலும் சாட்சாத்தா பகவான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது
இதுக்கு சமம் எதுவுமே கிடையாதுன்னு ஆகும். அப்போ வைகுந்தம் கூட ரெண்டாவது தான் அப்படின்னு ஆழ்வாரே சொல்ற. வைகுந்தத்துல எம்பெருமான அனுபவிப்பதை காட்டிலும் இங்க ரொம்ப ஆச்சரியமான அனுபவம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற. நின் புகழில் வைகும் தன் சிந்தையிலும் மற்றினிதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்றருளும் வானுவரும் பிரிதிருந்தார். இதை காட்டிலும் அது நல்லா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். இவன் வைகுந்தம் கொடுக்கறாங்க, இப்ப ஒன்னு அனுபவிக்கிறது காட்டில அது நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த மாதிரி நாதமுனிகள் அனுபவிச்சிருந்தார், இந்த குறுகை காவலப்பன் அனுபவிச்சிருந்தார். இவர் ஆள வந்தார், அந்த குறுகை காவலப்பனை சேவிக்கணும்னு போறார், அந்த யோக ரகசியத்தை வாங்கிக்கணும்னு. அவருடைய திருமாளிகையில சின்னதா ஒரு குடிசை ஒண்ணு, ஆசிரமம் ஒண்ணு, அதுல வாசல் பக்கம் பார்க்காம செவுத்து பக்கம் பார்த்தோன்னா ஒரு யோகம் பண்ணி இருக்க. வாசல் பக்கம் பார்க்கும்போது யோகத்துல வந்து ஏகாகிரதாங்கிறது வேணும். அதனால வெறும் யார் போறா யார் வரா அப்படின்லாம் பார்த்துன்னு பண்றது கிடையாது. கண்ணனை தவிர வேற எதுவும் சிந்தை இருக்கக்கூடாது. அப்படி திரும்பிட்டு இருக்க, இப்படி திரும்பினு அங்க யோகம் பண்ணிட்டு இருக்க. இப்ப இவர் போய் எட்டி பாக்குற உள்ள வரலாமான்னு, அவர் யோகத்துல இருக்க. ஏதான போய் உள்ள போனா அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். தூக்கத்திற்கு பால் எழுப்பினாலே கோபம் வருது, நான் யோகத்திற்கு பால் எழுப்பினா அவளுக்கு எப்படி இருக்கும். அதனால அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால எட்டி பாக்குறார். அப்பப்போ எட்டி பாக்குறார். எப்பாவது அவர் வந்து கண்ணு திறந்தாருன்னா அதுக்கப்புறம் நம்ம போய் அவர்கிட்ட போய் சேவிச்சு இதை வாங்கிக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, சொட்டை குலத்தவர் யாரேனும் வந்தாரோன்னு உடனே இவர் அடியேன்னு போய் சேவித்தார். இவர் தான் சொட்டை குலம் அப்படின்னு, சிரேஷ்ட குலம் அப்படிங்கிற அர்த்தத்துல முன்காலத்துல சட்டர் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார். அவருடைய வம்ச சட்டவம்ச கோத்திரத்துல வந்தவர் சிவன் நாதமுனிகள். நிறைய இதுக்கு விஷ்ணுவர்த கோத்திரம்னு பெயர். இங்க நிறைய வைஷ்ணவர்கள் இந்த பரம்பரையில் நிறைய பேர் இருந்திருக்கா, அதனால அதுக்கு சொட்டை குலம்னு ஒரு காலத்துல பெயர் இருந்திருக்கு. சொட்டை குலத்தவர் யாரேனும் வந்தாரோன்னு கேட்டாரு. உடனே இவர் போய் சேவிச்சுட்டார். சேவிச்சுட்டு அவர் என்ன கேட்கறதுக்கு முன்னாடி இவர் சொல்றார், ஒரு சந்தேகம், நீர் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கார், பின்னாடி சொட்டை குலத்தவர் வந்தாருங்கிறது எப்படி கண்டுபிடிச்சார், பின்னாடி யாரோ ஒருத்தர் வந்தாருங்கிறது கண்டுபிடிக்கிறதே ஒரு கஷ்டம், அதுவும் இல்லாமல் சொட்டை குலத்தவர் வந்திருக்கார் அப்படின்னு நீர் கண்டுபிடிச்சாரே எப்படி கண்டுபிடிச்சார். அப்ப அந்த அப்பன் திருக்குறை காவலப்பன் சொன்னாராம், எனக்கு முன்னாடி கிருஷ்ணன் இருக்கான், அவன் எட்டி பாக்குறான், நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன், அவன் எட்டி பாக்குறான், சரி யாரோ வந்திருக்கான்னு தெரியுது, நான் மறைக்கிறேன், நீங்க நான் இங்க இருக்கும்போது நீ எங்க வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா என் தோளை அழுத்தி எட்டி பாக்குறான். என்னை பாக்குறது முக்கியமில்லை, நான் அவனை பார்க்கணும்னா. அப்போ என்னுடைய ஆச்சாரியர் நாதமுனியுடைய சம்பந்தம் இருப்போர் யாரா, வேற யாருக்கும் கண்ணனுடைய இப்படிப்பட்ட அனுகிரகம் கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்கா நாதமுனிகள் அனுகிரகம். அந்த மாதிரி நாதமுனிகள் அனுகிரகம் கிடைச்சவர் யாரா ஒருத்தர் இருக்கணும், அவருக்கு கண்ணனே தான் எட்டி பாக்குறேன், இல்லாட்டா எட்டி பார்க்க மாட்டான், அதை நிச்சயத்தை நான் சொன்னேன் அப்படின்னார். இதுதான் ஆச்சரியமான விஷயம். இதைத்தான் ஆள வந்தார் சொல்றார், பிதாமகம் நாதமுனியும் விலோக்கிய பிரசீதம் அத்விருத்தம சிந்தைத்வான். என்னை பத்தி கவலைப்படாத, எங்கிட்ட என்ன இருக்குன்னு யோசிக்காத, என்னுடைய பிதாமகன் நாதமுனிகளை வச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணும் பிரார்த்திக்க. சுவாமி தேசிகனும் இந்த வைபவத்தை மனசுல வச்சுண்டு, விகாகே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிம்மகஸ்பரிசே எத்த கிருஷ்ணஹா கிருதாதரஹா அப்படிங்கிற யாமுனம் தீர்த்தம் யாமுனாச்சாரியர் சொல்லச்சு, கிருஷ்ணஹா கிருதாதரஹா கிருஷ்ணனே ஆதரவோட, ரெண்டு அர்த்தத்துல சொல்றாருங்க. யாமுனம் தீர்த்தம்னா யமுனா தீர்த்தம் ஒரு அர்த்தம், யமுனா தீர்த்தத்துல கிருஷ்ணன் ஆதரவோட இருந்தான், யமுனை துறைவனாக இருந்தான் ஒண்ணு. ரெண்டாவது யாமுனம் தீர்த்தம்னா ஆச்சாரியாளுக்கு தீர்த்தம்னு சொல்லுவார். அதுல இவர் இந்த யாமுனாச்சாரியர் கிட்ட கிருஷ்ணன் வந்து கிருதாதரனாக ரொம்ப ஆதரவோடு கூட கிருஷ்ணன் இருந்தான் அவருடைய வைபவத்துல இருக்கு. அந்த மாதிரி கிருஷ்ணனே ஆதரவோட கூட ஆள வந்தார் கிட்ட அனுகிரகம் பண்ணும்படியா கடாட்சம் பண்ணும்படியாக இருந்தது. அந்த அளவு நாதமுனிகளுடைய பிரபாவம். அப்போ என்ன வேணும்னு கேட்டார். ஆள வந்தார் சொன்ன இந்த மாதிரி யோக ரகசியத்தை உபதேசம் பண்ணி அவர்கள் வேணும் அப்படின்னார். அதுக்கென்ன உபதேசம் பண்றேன், ஆனா தைப்புஷ்யத்தினைக்கு உபதேசம் பண்றேன், தைப்பூசத்துல உபதேசம் பண்றேன் அப்படின்னார். சரி சொல்லிட்டு இவரும் அதை குறிச்சு வச்சுருந்துட்டார். தைப்பூசத்துல இங்க வந்து உபதேசம் வாங்கிக்கணும். அதுக்கு முன்னாடி மார்கழி மாசத்துல அத்தியனோத்சவம் நடந்தது ஸ்ரீரங்கத்துல. அப்போ அத்தியனோத்சவத்துல அரையர் சேவை திருவாயுமொழி சேவை, அதுக்கு ஆள வந்தார் வந்து அந்த அரையர் சேவையை கேள்வி கேட்கறதுக்கு போவோம். அதான் எப்படின்னு கேட்டானா, இப்ப கூட அரையர் சேவை அரையர்கள் தான் செய்வார், ஆனா கேட்கறவரால நல்ல ஞானிகள்லாம் கேட்டுருப்பார். அந்த மாதிரி அரையர் சேவையை ஸ்ரீ பாஷ்யகாரர்
எல்லாமே அரையர் சேவை கேட்டவா தான் மொத்த பேர். திருவரங்க பெருமாள் அரையர் முதலாம்னா அரையர்களாக இருந்தார். அப்ப இவர் கேட்கும் போது அதுல அத்தியனோத்சவத்துல கடைசி நாள் பாப்பத்துல கடைசி நாள் சாத்தமணி இன்னைக்கு பத்தாம் பத்து இன்னைக்கு இந்த பாசுரம் வருது இல்லையா, இந்த பாசுரத்துல நம்மாழ்வார் என்ன சொல்றான்னு கேட்டான்னா, அனந்தபுரனக புகுதும் இன்றே அப்படின்னு விட்டார். இன்னைக்கே அனந்தபுரம் போகலாம் வாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்க ஆள் வந்தா ரொம்ப பாவத்தோட கேட்கிறாரா, நடவினோ நமர்கள் உள்ளீர் நாம் உமக்கு அறிய சொன்னோம், குமரனார் காதை துன்பம் துளைத்த கோவிந்தனாரே அப்படின்னு சொல்றானா, அரையர்கள் தாளத்தோட சொல்வா, நடவினோ நமர்கள் உள்ளீர் நாம் உமக்கு அறிய சொன்னோம் இப்படிதான் சொல்வா. ஒரு காலத்துல கனமா சொல்லணும், இப்ப இப்படி சொல்லிட்டு இருக்க, குமரனார் காதை துன்பம் துளைத்த கோவிந்தனாரே துரைத்த கோவிந்தனாரே உலகுயர் தேவும் மற்றும் அப்படின்னு அது ஒரு விதமான தாளத்தோட சொல்லுவார். ஆள வந்தாக்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள இந்த பாவம் வந்துட்டு இருக்கு. திருவனந்தபுரம் கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காரா. அப்புறம் படமுடை அரவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோமோ நமர்கள் உள்ளீர் நாமும் அக்கறிய சொன்னோம் அப்படின்னு சொல்ல நடமினோம் உடனே. ஏன்னா நமர்கள் உள்ளீர் நம்மை சேர்ந்தவர்களா இருந்தா உடனே கிளம்புமோன்ட்டார், அது வேற சொல்லிட்டார். உடனே ஆளை வந்தா கிளம்பிட்டார், அதான் அவருடைய பாவம் அந்த இடத்துல கிளம்பி வச்சாரு. ஏன்னா நமர்கள் இல்லைன்னு வேற சொல்லிட்டாரு. ஆழ்வாரை சேர்ந்தவன்னா ஆளை வந்தார பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆழ்வார் தான் மொத்தமே. ஆழ்வாரை சேர்ந்த மாதா பிதா யுவதையா தனையாக விபூதியே சர்வம் எதேவ அப்படிங்கிற ஆள வந்தார். எனக்கு மாதாவும் நம்மாழ்வார் தான், பிதாவும் நம்மாழ்வார் தான், என்னுடைய குழந்தைகளும் நம்மாழ்வார் தான், எல்லாமே என்னுடைய விபூதியும் நம்மாழ்வார் தான். சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்திய சிர குலபதே ரகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்தனான்னு நம்மாழ்வாரை பத்தி ஸ்லோகம் இவர் தான் அருளிச்சிருந்தார். மொத்தமே நம்மாழ்வார் தான் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்காரு. பெருவாள் தான் தெய்வம், அந்த தெய்வத்தை காட்டி கொடுக்குற மாதா பிதா எல்லாம் நம்மாழ்வார் தான். அப்ப நம்மாழ்வாரே வந்து நமர்கள் உள்ளீர் அப்படின்னு நீங்க என்னை சேர்ந்தவாளா இருந்தா நடமினோம் உடனே நடந்து போங்கன்னா ஆளு வந்தா உடனே கிளம்பிட்டாரு. நேர திருவனந்தபுரம் வந்துட்டார். இங்க பெருவாள் சேவிச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருந்த. ஒரு நாள் சேவிச்சா போறல, ஆனா ரெண்டு மூணு நாள் இருந்து அழகா சேவிச்ச. அதுக்கப்புறம் திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. தை புஷ்யத்துக்கு அவர் வர சொன்னார் இல்லையா, மார்கழி மாசம் ஆகி தை மாசம் நடந்தானே வரணும் அங்கிருந்து. அன்னைக்கு தை புஷ்யம் இவர் திருவனந்தபுரத்துல இருக்கார். இவர் அதை மறந்துட்டார். இவர் நடமினோம்னு சொன்னதுல அங்கிருந்து நடந்து இங்க வந்து பெருவாள் சேவிச்சிருந்ததுல அந்த தை புஷ்யத்துக்கு அவர் வர சொன்னாருங்கிறது மறந்து உடனே இங்கிருந்து கிளம்பிட்டார். கிளம்பி நேரம் அங்க போய் திருக்குறைய காவலப்பன் கிட்ட போய் அவர்கிட்ட அந்த உபதேசத்தை வாங்கிடணும் அப்படின்னு போனா அவர் பரவகுதத்துக்கு எழுதிட்டார். அதோட அப்படி ஆயிடுத்தேன்னு ஆள வந்தார், கேட்டார். அவர் உங்களுக்காக காத்துட்டு இருந்தார், அவர் தை புஷ்யம் நான் அவர் வச்சிருக்கார், பரமபதம் போறதுக்கு அவர் நாள் வச்சிருக்காரு, அதனாலதான் அந்த நாள் கொடுத்துருக்காரு இவருக்கு. பீஷ்மர் மாதிரியாக அவரே நாள் வச்சிருக்காரு, தை புஷ்யத்துக்கு சீவு குண்டம் போகணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீ வந்தே ஆனா உபதேசம் பண்றேன்னு சொல்லிருக்காரு. அப்போ இவர் வரல, இவர் வரலையேங்கிறதுக்காக அவர் காத்திருந்தில்ல. சரி வரல வந்தப்புறம் வரேன் அப்படின்னு சொன்ன மொழி பெருவாள் கிட்ட அந்த மாதிரி எல்லாம் அவர் காத்திருந்தில்ல. சரி வரல அப்படின்னா அவரு போத்து நாள் வச்சாச்சு, பெருவாள் கிட்ட பிரார்த்திச்சாச்சு, உடனே அவர் கிளம்பிட்டார். அப்பதான் ஆள வந்தாரு குறைச்சுது, எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை இழந்துட்டோம், வேற யாருமே கிடையாது, வேற யாருக்கும் இந்த யோக ரகசியம் தெரியாது, நாதமுனிகள் அப்புறம் இவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இவரும் அவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்தார், ஆனால் ஆள வந்தார் என்னாலதான் அது கெட்டு போயிடுச்சு, விட்டு போயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அனந்தபத்மநாப பெருமாள் திடீர்னு நடமினோம்னு சொல்லி இதுன்னு சொல்லி அங்க கூட்டுண்டு கடைசியில இதை விட்டுட்டார். ஆள வந்தார் ரொம்ப கதறில, என்ன ஆனாலும் கிருஷ்ணனை நேர பாக்குறதுங்கிறது போயிடுச்சு, இன்னும் என்ன ஆனாலும் கிடைக்காது. ஜனித்வா ஹம்வம்சே மகதி ஜெகதி கியாத யசசாம் சுஜீனாம் யுக்தானாம் குணபுருஷ தத்துவஸ்திதி விதாம் நிசர்கா தேவத்வச்சரண கமலை காந்த மனசாம் அதோதப் பாபாத்மா சரணத நிமஜ்ஜாமி தமசி. ஆள வந்தாரு, அவருடைய ஆச்சரியமான ஸ்லோகம் இது, எந்த வம்சத்திலே நான் பிறந்தேன், ஆனா நான் எப்படி நடந்துட்டு இருக்கேன், ஜனித்வாகம் வம்சே ஒரு வம்சம், இது மகத் வம்சம், இது மகான்கள்
எல்லாரும் மகா வைஷ்ணவர்கள் யோகம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிற வம்சம். இந்த வம்சத்துல இதுவரைக்கும் யோகம் இருந்திருக்கு, என்னால யோகம் நிக்கிறது, நான் ஒருத்தன் யோகத்தை நிறுத்தினவன் அப்படின்னு எனக்கு வரணும். இதுக்கு முன்னாடி இருந்தவா எல்லாரும் யோகம் பண்ணுவா. சுச்சி நாம் யுக்தா நாம், எப்படி சுத்தமானவர் சுச்சி நாம்னா, பிறந்ததுல இருந்தே பகவத் பக்தி உள்ளவர்கள். சிவன் நாதமுனிகளை பத்தி சொல்லச்சு அப்படிதானே சொல்றான், நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவேன். அகாதமான பகவத் பக்தின்னா நாதமுனிகளுக்கு இருக்கான். பக்தியே ஒரு ரூபம் எடுத்து வந்த மாதிரி இருக்கக்கூடியவர் நாதமுனிகள். அவருடைய வம்சத்துல பிறந்து அவருடைய பேரன் சொல்லிக்கிறேனே, சுச்சி நாம் யுக்தா நாம் யோகம் பண்றவர்கள் குணபுருஷ தத்துவஸ்திதி விதம் நிசர்காதேவத்வச்சரண கமலை காந்த மனசா. யோகத்துல ஈடுபடுறான்னா மத்த சந்தோஷங்கள்லாம் எதுவுமே இல்லை, சரீர பிரயுக்தமான சுகத்தை சுகமே இல்லை அப்படின்னு வச்சுட்டு ஆத்மாவினால பகவானை தியானம் பண்ணக்கூடியவர்கள்லாம் எப்படிப்பட்டவாளா இருக்கும்? ஆகாரத்தை எல்லாம் விட்டுட்டு எதை பத்தியும் கவலைப்படாமல், ஆகாரம் கிடையாது, தூக்கம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பகவான் கிட்ட ஈடுபட்டுன்னு யோகம் பண்ணிட்டு இருக்கான். அவள் எப்படிப்பட்டவாளா இருக்கும்? அந்த வம்சத்துல பிறந்த நான் அதோதா பாபாத்மா இப்படி நிமஜாம தமசி இப்படி தமசுல இருந்துட்டு இருக்கேனே அப்படின்னா, அதுல சரணதன்னு ஒரு பதம் போட்டிருக்க. சரணத அப்படின்னா சரணத்தை கொடுப்பவனேன்னு அர்த்தம், சரண்யனாக இருப்பவனேன்னு. போருண்டா உனக்கு யோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், சரணாகதி வந்து போறோம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டா பெருமாள். இனிமே யாருக்கும் யோகங்கள்லாம் பண்ண முடியாது. அதனால என்ன வச்சுன்னு கேட்டா, இந்த யோக உபாயம் அப்படிங்கறத விட்டுட்டு சரணாகதி உபாயம் தான், மற்றதெல்லாம் வேண்டவே, அது இருந்தாதானா அதுவா, அதுக்கு பதிலா இதுவா, அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை. யோக உபாயங்கிறதே இல்லாத பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானும் திருவனந்தபுரம் பத்மநாப பெருமானும் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி ஆயிட்டு இருக்கோம். இன்னும் யோகம்னு ஒண்ணு இருந்தாதானே கஷ்டம், இருக்கவே வேண்டாம். யோகம் இருந்தா என்ன ஆகும் கேட்டா, நாங்களே எங்க அத்தன் நாங்களாம் யோகம் தான் பண்ணுவோம், சரணாகதி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா என்ன கஷ்டம் கேட்டா, யாராலையும் பண்ண முடியாது, இதை பூர்த்தியா பண்ண முடியாது. நாங்கெல்லாம் எங்காத்தோட நாங்க யோகம் தான், நாங்க சரணாகதி இல்லைன்னு அதை போய் வசத்திய சொல்லிட்டு வா. உண்மையிலே சரணாகதி தான் வசதி யோகத்தை காட்டு. இவாள்லாம் நாதமுனிகளும் அதுக்கப்புறம் வந்து நம்மாழ்வாரும் யோகம் பண்ணாலே தவிர அவ உபாயமா பண்ணல, அவ பொழுதுபோக்காக பண்ணினாலே தவிர, கைங்கரியமா பண்ணாலே தவிர, உபாயம் வந்து சரணாகதி தான். ஆழ்வாரையும் சரணாகதி தானே பண்றிருக்க, சிவன் நாதமுனிகளும் சரணாகதி தான் பண்றிருக்க, உபாயமா பண்ணல. டைம் பாசிங் அப்படின்னா நம்மளாம் டிவி பார்த்துட்டு இருப்போம், பாலகிருஷ்ணனை பார்த்துட்டு இருப்போம், அதான் வித்தியாசம். ஏன்னா பகவானுக்கு பகவான் நேர சாட்சாத்தா சேவை சாதிக்க அப்படின்னாலும் அது டைம் பாசிங் இருக்கும். அதனால ஆனால் அது கூட வேண்டான்னு சொல்றோம். பெருமாளுக்கு அது என்ன போடுது, வேண்டாம் அதுவும் வேண்டாம், அதை போய் அப்புறம் உபாயமா சில பேர் எடுப்பார், சரணாகதியினுடைய மதிப்பை குறைச்சிடுவோம். அதனால கலியுகத்துல யாருக்கும் சரணாகதி தவிர வேற கதி கிடையாது அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக யோகத்தை ஒழிச்சுட்டா பெருமாள். இது பெருமாள்லி ஒரு லீலை அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனாலும் இது போயிடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டம் இருக்கு. அதை இன்னும் அமரியாதா க்ஷுத்ரஹ சலமதிஹி அசூயா பிரதோபூ கிருதக்னஹ துர்மாணி ஸ்வர பரவசஹ வஞ்சனபரஹ அப்படின்னு தன்னை பத்தி உள்ள சொல்லிக்கிறான். நிருசம்சஹ பாபிஷ்டஹ கதமகமிதோ துக்க ஜலதேஹ அபாராதுத்தீர்ணஹ தவ பரிசரேயம் சரணயோஹோ அப்படின்லாம் சொல்ற ஆள வந்தார். நிறைய ஆளம் தான் சொல்லிட்டாரு, எங்கிட்ட ஒண்ணும் கிடையாது, பிதாமகம் நாதமுனி விலோக்கிய அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதனாலே சரணாகதியை ஸ்தாபனம் பண்ணுவதற்காக பெருமாள் யோகத்தையே ஒழிச்சுக்கிட்ட முடியாக ஆயிடுத்து. இது நமக்காக, ஏன்னா அல்ப புத்திகளா இருக்கிறவளுக்கு எது வசதி எது தாழ்த்தியும் தெரியாது. இப்போ சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்டான்னா, யோகாபியாசம் பண்றவனை காட்டிலும் சரணாகதி பண்றவன் கோடி மடங்கு உசந்தவன் சொல்றது. எப்படி அப்படின்னு கேட்டா, யோகாபியாசம் பண்றவன் அவனுடைய சக்தினால ஞானத்தினாலேயும் யோகம் பண்ணக்கூடிய சக்தினாலேயும் யோகம் பண்றான். ஆனா சரணாகதி பண்றவன் என்ன கேட்டா, இந்த சக்தியெல்லாம் இல்லாமல் பெருமாள் கிட்ட என்ன வரவழைக்கிறான், அவருடைய கருணையை நம்பி இருக்கிறான். அப்போ பகவான் கிட்ட இருக்கிற கருணையை நம்புறான் இவன், தன்கிட்ட இருக்கிற சக்தியை நம்புறான் அவன் அப்படின்னு இருக்கும்போது இது வசக்தி. அது மாத்திரம் இல்லாமல் மகாவிஸ்வாசம் ஒண்ணு இருக்கு, பகவான் எதுவும் நான் எந்த உபாயமும் பண்ணாட்டா கூட எனக்கு கொடுக்கக்கூடிய அளவு பகவான் கருணை உள்ளவன் அப்படின்னு ஒரு மகாவிஸ்வாசம் இருந்து. அங்க இந்த மகாவிஸ்வாசம் தேவையில்லை, அங்க தேவை ஞானம், இங்க தேவை விசுவாசம். ஏன்னா பண்ணக்கூடிய அளவு ஞானமும் பக்தியும் அதுக்கப்புறம் சக்தியும் எல்லாம் வேணும் அங்க. இங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஆனா அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா மகாவிஸ்வாசம் அப்படின்னு உங்களுக்கு தேவையா இருக்கு. ஏன்னா மகாவிஸ்வாசம் எந்த அளவு மகாவிஸ்வாசம் கேட்டானா, எனக்கும் கூட பகவான் கொடுப்பாங்கிற அளவு, நான் ஒண்ணுமே பண்ணலையே அவ எனக்கு போய் பகவான் கொடுப்பானா அப்படின்னா, எனக்கும் பகவான் கட்டாயம் கொடுப்பான்.
ஒண்ணுமே பண்ணாத எனக்கும் கூட பகவான் கட்டாயம் அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிற அளவு மகா விசுவாசம் வருது. இது வரணும் தான் என்ன கேட்டா பகவானால் கொடுக்க முடியுங்கிறது இருக்கட்டும், பகவான் கொடுக்கறதுக்கான சக்தி எல்லாம் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அளவு கருணை இருக்கா அப்படின்னும் போது ஏதோ நம்ம பண்ணி வைப்போம், கொடுக்குறானா பார்ப்போம், கொடுக்குறானா கொடுக்கட்டும் இல்லாட்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பகவானை ஆசிரியத்தால் கட்டாயம் கொடுப்பான் அப்படின்னு திரௌபதிக்கு ஒரு உதாரணமா சொன்னோம்னா, திரௌபதி எப்படி துவாரகாவாசியான கிருஷ்ணன் கிட்டேந்து புடவையை வாங்கிருந்தாலோ எந்த விசுவாசம் இருந்தாலும் வாங்கியிருப்பான். அந்த மாதிரியாக இல்ல, கிருஷ்ணன் இங்க பக்கத்துல இருந்தே துவாரகேனா இருக்கான், அவங்க அவன் போய் நம்ம ஆசிரியிச்சா பலன் கிடைக்குமான்னு தானே தோணும், ஆனால் கட்டாயம் பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் ஆசிரியக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு மகா விசுவாசம், அது இங்க பலம். அப்ப அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா திருக்குகை பிரான் பிள்ளானுடைய ஒரு சீசுத்தி ஒன்று தேசியம் சொல்ற, தன்னால் வரும் நன்மை விளைப்பால் போலே, ஈஸ்வரனால் வரும் நன்மை முறைப்பால் போலே அப்படின்னு. குழந்தைக்கு தாய்ப்பால் மாதிரி அது பகவான் கொடுத்ததுங்கிறது, நாமளா சம்பாதிச்சுங்கிறது நம்ம பைசா கொடுத்து பால் வாங்குற மாதிரி ஆயிடும் அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில் இது ஒரு சக்தி. ஆனால் இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம். அப்ப என்ன பண்ணானா, அந்த உபாயமே கிடையாது, ஒரே உபாயம் தான் சன்னா, இது பண்ணா பண்ணதோ லேட்டா இல்லை அவ்வளோ அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியாக நம்ம சம்பிரதாயத்தை ஒரு விதத்திலே ரட்சித்து கொடுத்த ஒரு வைபவம் அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழிக்கு இருக்கு. குறிப்பாக நடமினோ நமர்கள் உள்ளீர் நாம் உமக்கு அறிய சொன்னோம் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன அந்த வரியில, எம்மை சேர்ந்தவர்களாக இருந்தால் நீங்கள் நடங்கள் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார் இல்லையா, அந்த பாசுரம் இப்ப பார்க்க போறோம். கடுவினை களையலாகும் காமனை பயந்த காலே இடவகை கொண்டதென்பர் எழிலடி அனந்தபுரம் படமுடை அறவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோ நமர்கள் உள்ளீர் நாம் உமக்கு அறிய சொன்னோம். கடுவினை களையலாகும், ரொம்ப மோசமான பாபங்கள் மொத்தமே களைய முடியும் நம்மளாலே, களையல் அப்படிங்கிறது ஆகும், அதே ஆகாது ஒண்ணுமில்லை. இத்தனை நாளா பண்ண பாபங்கள் எல்லாம் போகுமான்னு அப்படின்னு கேட்டா கட்டாயமா போகும். என்ன பண்ணா போகும் அப்படின்னு கேட்டா திருவனந்தபுரம் போனா போகும். காமனை பயந்த காலை இடவகை கொண்டது என்பர் எழிலணி அனந்தப்பர். திருவனந்தபுரத்திலே ஸ்ரீ பத்மநாப பெருமாள் இருக்கக்கூடியதை பார்த்து அந்த பெருமாளை சேவித்தவர்கள்லாம், இவர் தான் காமனை பயந்த காலை, மன்மதனை படைத்த மன்மதற்கு அப்பா இவர் தான் அப்படின்னு சொல்றாளாம். ஏன்னா லோகத்திலேயே ரொம்ப அழகானவன் அப்படின்னு பெயர் பெற்றவன் மன்மதன். மன்மதனே அழகானவன்னா மன்மதனுடைய அப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் இருந்தது. இங்க பார்த்தோன்னே எல்லாம் முடிவு பண்ணிட்டான். காமனை பயந்த காலை அவர் இடவகை கொண்டது, அவர் இடமாக ஏற்றுக்கொண்ட இடம் இதுதான் அப்படின்னு இங்க பார்த்து எல்லாரும் முடிவு பண்றாலாம். அந்த மாதிரி அழகாக மன்மதன் மன்மதனாக இங்க இருக்காங்க. காமனை சௌந்தரிய லாபன் ஞாதிகளாலே அதி பிரசித்தனான மன்மதனுக்கும் கூட உற்பாதகனாகையாலே நிரவதிக சௌந்தர்யாதி நிதி அப்படின்னு சொல்ற மன்மதன் மன்மதன் கிருஷ்ணன் சொல்ற மாதிரி, அதுவும் காமனை பயந்த காலைன்னு வேற சொல்ற. மன்மதனை சிருஷ்டிச்சு மன்மதனை காட்டுற இளைஞரா இருக்க, ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு குழந்தைக்கு அப்பா ஆயிட்டா அம்மா ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யௌவனம் குறைஞ்சிரும், பிரசவாந்தன் யௌவனம் அப்படின்னு பெயர் ஒரு வச்சன சம்ஸ்கிருதத்துல இருக்கு. குழந்தை பிறந்தாச்சுன்னா யௌவனம் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா. ஆனா இப்போ மன்மதனை படைத்து அதுக்கப்புறம் இவர் காளையாக இருக்க, காளை நித்திய யுவாவான அப்படின்னு போட்டார். பிரசவான் தஞ்சை யௌவனம் என்கிற நீதி அந்நியதாவாய் காமாதபி அதிக யௌவனசாலியான கிருஷ்ணன் அப்படின்னு போட்டார். ஏன்னா கிருஷ்ணன் தான் மன்மதனை, காமனை பயந்த காளைங்கிறது கிருஷ்ணனுடைய குமாரன் காலையோ, அவன் தான் மன்மதனுடைய அவதாரம். அதனால மன்மதனுக்கும் மன்மதனாக மன்மதனுக்கும் அப்பனாக இருந்தவன் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் தானே இப்ப பத்மநாபனா வந்திருக்காரு இங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ. அதனால காமனை பயந்த காளையாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா, இந்த வயசாகி போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், மேல 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 யௌவனங்கள்லாம் குறையும். அதுக்கப்புறம் பழைய போட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் அப்படியே, கல்யாண போட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம் நம்ம, இப்ப எப்படி ஆயிடுத்து முன்னாடி இப்படியா இருந்தோம் அப்படின்னு சொல்லி. ஆனா கிருஷ்ணனுடைய கதை வேறையா இருக்கான் அப்படின்னு, இவர் என்னன்னா முன்னாடி இருக்கிற காலத்துல இன்னும் மேல மேல யௌவனம் கூடி இருக்கு அப்படின்னு தான் அது எப்படி இருக்கும். காமனை பயந்த காலை இடவகை கொண்டதென்பர், இடவகை கொண்டதுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்ற, இடம் அப்படின்னா கொடுத்தல்னு அர்த்தம், அதாவது எம்பெருமான் தன்னையே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். சம்கத்துல ஸ்பர்ஷம்னு சொல்லுவான், கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்படி கேட்டா இடவகைன்னு அவர் இடமாக கொண்டது அப்படின்னு, இது திருவனந்தபுரம் என்பர் அப்படின்னு சொல்றாளாம். இடவகை கொண்டது என்பர் யார் சொல்றா, இங்க வந்து பெருமாளை சேவிச்சவா எல்லாரும்,
இவர்தான் காமனை பயந்த காளை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இவருடைய மூக்கு மொழியுமா இருக்க, அது ஒரு விஷயம். இங்க மண்ணா இருக்கணும்னா மூக்கு மொழியுமா இருக்கணும். அந்த மாதிரி மூக்கு மொழியுமாக நல்ல நீளமான விரல்கள், நல்ல தீர்க்கமான புஜம், புஷ்டியான புஜம், அதுல இருக்கக்கூடிய விரல்கள், அது மாதிரி புஷ்டியான திருக்கால்கள், எல்லாத்துலயும் சேவை சாதிக்க. எதில் அணி அனந்தபுரம், அழகான அனந்தபுரத்துல இருக்க. படமுடை அறவில் பள்ளி பயின்றவன், அதுல படமுடை படம் எடுத்து அடுக்கக்கூடிய அனந்தனிலே அனந்த சயனத்திலே பள்ளி பயின்றவன் அப்படின்னு அதுல சயனத்துல அபியாசம் பண்ணிட்டு இருக்கார் போல இருக்கு. எத்தனையோ வருஷம் இருக்கான்னு அர்த்தம். சேவரிசயம் பண்ணி அங்கேயே இருக்கார். அவருடைய பாதம் காண அவனுடைய திருடியை பார்ப்பதற்கு நடவினோம். அவனுடைய திருடியை சேவிப்பதற்கு நீங்கள் நிரந்தரம், அதாவது படமுடை அறவில் பகவத் திவ்ய மங்கள விக்கிரக சம்ஸ்பர்ச ஆனந்தத்தாலே விகசித பணனான இந்த அனந்தன், அனந்த அனந்தன் ஆதிசேஷன், அவரே ரொம்ப சந்தோஷமா இருக்கார். அவர் படம் எடுத்து ஆடின்னு இருக்கார். ஏன்னா அவருக்கு சந்தோஷம் பெருமாள் சயனத்துல இருக்கிற அப்படின்னா. அப்படி அவர் பள்ளி பயின்றவன், கண் வளர்கையிலே பரிச்சயம் பண்ணினவன், நிரந்தரமாக கண் வளர்ந்தருளுகிற ஸ்ரீ பத்மநாபனுடைய திருவடிகளை கண்டு அனுபவிக்கைக்கு நமர்கள் உள்ளீர் நம் உடையவர்களாயுள்ள ஜனங்கள் ஆழ்வாரே சொல்ற. நான் அதிலே சொன்னேன் இல்லையா, பெருமாளே நம்மாழ்வான்னு சொன்னார் அப்படின்னு அவருக்கு நம்மாழ்வான் திருநாமம். அந்த நம்மாழ்வார் நம்மளை பார்த்து நீங்களா நம்ம நீங்களா நம்மை சேர்ந்தவர்களா இருந்தார், நமக்கும் நம்மாழ்வார்கள் நீங்களா நம்மை சேர்ந்தவர்களா இருந்தா நடவினோம் அப்படின்னார். நடவினோ நடவுங்குள் அவன் கண் வளர்ந்தருளுகிற அழகின் சீர்மையை அறிந்த நாம் அவ்வடிவை காண வேணும் என்கிற அபேட்சை உடைய உங்களுக்கு அறிய சொன்னோம் ஆழ்வார் சொல்றார். அந்த திருவனந்தபுரம் பத்மநாபன் எனக்கு சேவை சாதித்தார், அதனால அதை நான் அனுபவித்தேன், நான் உங்களுக்கு அதை புரியும்படி சொல்றேன். நாம் உமக்கு அறிய சொன்னோம், நாம் தான் இந்த விஷயத்தை அனுபவித்தனா, உமக்கு இந்த விஷயத்தை நீங்கள் அனுபவிக்க வேணும் என்று அனுபவிப்பதில் ஆசையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுகிறோம். கடுவினை சௌந்தரிய லாவண்ய யௌவனாதி கல்யாண குணநிதியான எம்பெருமான் எல்லாருக்கும் ஆத்மதானம் பண்ணி கொண்டிருக்கிற திருநகரி திருவனந்தபுரம் என்று சொல்லா நின்றார்கள். நாமும் அங்கே கண் வளர்ந்தருளுகிற அவன் திருவடிகளை காணப்போரிகோள். இச்சமிருத்தியை நீங்கள் அறியாமையாலே இழக்கலாகாது என்று உங்களுக்கு அறிவித்தோம் என்கிறார். அதுவா இது தெரியாத போயிடுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, அதனால நான் இப்பயே சொல்றேன் அப்படின்னுட்டார். இங்க காமனை பயந்த காலைங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லும்போது சௌந்தரிய லாவண்ய யௌவனாதி கல்யாண குணநிதியான எம்பெருமான், ரொம்ப அழகான சௌந்தர்யாதி சௌந்தரியம் கொட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல பெருமாளை சேவிக்கணும், அப்படிப்பட்ட பெருமாளை சேவிக்கிறேன்னா எங்க போகணும் அப்படின்னா திருவனந்தபுரம் போகணும்னு சொல்றாளாம் எல்லாரும் என்று எல்லாரும் சொல்றார்கள். எல்லாருக்கும் ஆத்மதானம் பண்ணிட்டு இருக்கான்னா தன்னையே கொடுத்துட்டுருக்கான்னு அர்த்தம். அந்த சௌந்தர்யாதி நிதியான தன்னை எல்லாரும் அனுபவிப்பதற்கு எம்பெருமான் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இடம் என்று சொல்லா நின்றார்கள். அதனால அவனை காணுவதற்கு காணப்போரிகோள் காணவாருங்கோள் அப்படி. அதனாலே அதாவது என்ன கேட்டா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் சொன்ன முன்னாடி, கைங்கரியம் பண்றது இருக்கட்டும், எம்பெருமானை சேவிக்கக்கூடிய அனுபவமே பெரிய அனுபவம், அதற்காகவே நடந்து போக வேணும் அப்படின்னு சொன்னார். கீழ்ப்பாட்டிலே திருவனந்தபுரத்துல போய் சாத்திய பிராபியத்தை அனுபவியுங்கள் என்றவர் இப்பாட்டிலே சித்த பிராபியத்தை அனுபவியுங்கள் அப்படின்னு சொல்றார். பிராபியத்திலே சாத்திய பிராப்பியம்னா கைங்கரியம், சித்த பிராப்பியம்னா பெருமாள், இந்த பெருமாள் தான் பிராப்பியம், அவனை அனுபவியுங்கள்னு சொல்றார். நாம் உமக்கறிய சொன்ன நாள்களும் நனியவான சேமம் நன்குடைத்து கண்டீர் செறிபொழில் அனந்தபுரம் தூபனல் விரைமலர்கள் துவளர் ஆய்ந்து கொண்டு வாமனன் அடிக்கு என்று ஏத்த மாய்ந்தரும் வினைகள் தாமே. திருவனந்தபுரத்தில் போய் கைங்கரியம் செய்தான் சொல்ற அறிஞ்சியம். இங்க இந்த பாசத்தை சொல்ற முக்கியமான விஷயம், நாம் உமக்கு அறிய சொன்ன நாள்களும் நனியவான, நாள்கள் குறுகிவிட்டது, இனிமே அப்புறம் போய் சேவிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்க வேண்டாம். அனந்தபுர நகர் பொகுதும் இன்றேன்னு சொன்னார் இல்லையா முதல்ல ஆரம்பத்துல, அந்த விஷயத்தை ஸ்திரமா சொல்ற. சரி சேவிச்சுக்கலாம், மெதுவா பார்த்து சேவிச்சுக்கலாம் விட வேண்டாம், ஏன்னா நாள்கள்லாம் நெருகின் இருக்கு. என்னன்னா வைத்த நாள் வரை என்னை குறுகி சென்றுன்னு சொன்ன மாதிரி அவரவருக்கு வைத்த நாள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது குறுகின் இருக்கு, அதுக்கு முன்னாடியே போகணும், அதனால சீக்கிரமாகவே போகணும் அப்படிங்கிறதுக்காக ஆழ்வார் நாம் உமக்கு அறிய சொன்ன நாள்களும் நடிவான, நான் உங்களுக்கு முன்னாடி தெரியும்படியாக முன்னாடியே சொன்ன நாள் வைத்த நாள் வரை எல்லை குறுகி சென்னு பல விஷயங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதெல்லாம் கிட்டு நாள்களும் கிட்ட வந்துருத்து. அதனால
வைத்த நாள் வரை எல்லை குறுகி சென்று என்று பூர்வம் நாம் உங்களுக்கு தெரிய சொன்ன சரீர அவசான நாள்கள் கிட்டின. ஆன ஆதலால் ஈண்டு அதாவது ஈண்டு இப்போதே போய் அடிமை செய்யுங்கள் என்று கருத்து அப்படின்னு சாட்சியா சொன்னது. இப்பவே போனோம் அப்படின்னு நாள் கடத்த வேணாம், இப்ப திடீர்னு கிளம்பி போக முடியுமா, தடை இருக்கானா, அதுக்குதான் கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். இது இந்த பாசுரத்தினுடைய சார். அப்புறம் எங்க போகணும்னா, சேமம் நன்கு உடைத்து கண்டு செறி பொழில் அனந்தபுரம், நல்ல பொழில்கள் செறிந்த அடர்த்தியான பொழில்கள் சூழ்ந்திருக்கிற திருவனந்தபுரம்ங்கிறதுக்குள் அது சேமம் நன் உடைத்து நல்ல க்ஷேமம் இருக்கக்கூடிய இடம். சேமம்னா க்ஷேமம், திருவனந்தபுரத்துல இருக்கான்னு சொன்னா க்ஷேமமா இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா பெருமாள் இருக்கார், அவர் பார்த்துக்கிறார். அதனால பாகவதத்துல அழகா ஒண்ணு வரும், பத்மநாபருடைய பத்மநாபன் பெயர் வச்சே வரும், பத்மநாபனுடைய பாதம்ங்கிறது ஒரு கோட்டை, அந்த கோட்டைக்குள்ள இருக்கிறவா அவ சௌக்கியமா இருக்கான்னு பாகவதத்திலயும் வரும். அது அதுக்கேற்ற மாதிரிதான் இங்க பத்மநாபன் இருக்கிற இடத்துக்கே கோட்டைன்னு தான் பெயர் இந்த ஊர்ல. இந்த இடத்துக்கே கோட்டை, ஏன்னா கோட்டைக்குள்ளதான் இருக்க பெருமாளே, நாலு பக்கம் மதில் சூழ்ந்த நாலு வாசலோடு கூட இருக்கக்கூடிய ஒரு கோட்டை ஒண்ணு இருக்கு, ஸ்ரீரங்கம் மாதிரிதான். அந்த கோட்டைக்குள்ளதான் பெருமாள் இருக்க, அது பாகவதத்திலே அழகா வரும். அந்த கோட்டையில இருக்கிறவா அவ இந்திரியம் முதலான சத்ருக்கள்னாலே அவளை ஜெயிக்க முடியாதுன்னு வரும் அதுல. அதனால க்ஷேமம் நன்கு உடைத்து கண்டீர், இது க்ஷேமம் இருக்கக்கூடிய இடம், எல்லாரும் சௌக்கியமாக எம்பெருமான் எல்லாரையும் சௌக்கியமா வச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஆசிரியர்கள் நாம் சம்யக் ரட்சகமான ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம் சொல்லிருக்க, எல்லாருமே நல்லா ரட்சணும். செறி பொழில் அனந்தபுரம், அப்ப என்ன பண்ணணும் கேட்டான், தூபம் நல் விரை மலர்கள் துவளர ஆய்ந்து கொண்டு, நல்ல தூபம் நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய புஷ்பங்கள் இதெல்லாம் துவளர, அதுல இருக்கக்கூடிய கூதெல்லாம் கலைஞ்சிட்டு அதை ஆய்ந்து கொண்டு வாமனன் அடிக்கு, இது வாமனனுடைய அடிக்கு என்று ஏத்த மாய்ந்தரும் வினைகள் சாமே, நம்முடைய வினைகள் எல்லாம் மாய்ந்து விடும், மாய்ந்து போயிடும், அரும் சம்பந்தமே இல்லாது போயிடும், கிட்டே இல்லாமல் ஒட்டு மொத்தமாக போய்விடும் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு செய்யற கைங்கரியம் மறுபடியும் தூபம், முதலே சொன்னேன் தூபம் தான் இங்க பிரசித்தம். அதுவும் இல்லாம ஆய்ந்து கொண்டு இருக்கும் புஷ்பத்தை ஆயுதங்கிறது, அதுவும் இந்த ஊர்ல பிரசித்தம். நிறைய பேர் புஷ்பம் ஆஞ்சிட்டே இருப்பான், ஏகப்பட்ட புஷ்பம் வரும், குறிப்பா தாமரை பூ தான் நிறைய வரும். அந்த புஷ்பத்தை எல்லாம் ஆயக்கூடியவர்கள் பல பேர் கைங்கரியவர்கள் கோயில்ல இருக்கா, பல பேர்னு சொன்னா ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கோஷ்டி கோஷ்டி கோஷ்டியா இருக்கா, அவர்கள்லாம் அதெல்லாம் ஆய்ந்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிற வைபவம், ஆழ்வார் சொன்ன வைபவம் எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கிறதுக்கும். தூபம் நல் விரை நல்ல வாசனையோடு கூடி இருக்கக்கூடிய புஷ்பங்கள், தூமணல் விரை மலர்கள் துவளர ஆய்ந்து கொண்டு தோஷம் இல்லாதபடி அதை ஆய்ந்து கொண்டு, ஏன்னா அவ ஆயும் போதே என்ன பண்ணுவான் கேட்டானா, அது வாடி போனதெல்லாம் கலைஞ்சிருவா, வாசனை இல்லாதெல்லாம் கலைஞ்சிருவா அப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவ மனசுல தோஷம் இல்லாதபடி, அதான் பிரயோஜனாந்தரங்கள்லாம் அவ ஆசைப்படாமல் அவர்கள் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். சம்யக் சோதன பூர்வமாக சம்பாதித்து கொண்டு அப்படின்னு, இதுல தூபம், தூபம்னு ஒரு பாடம், தூமம்னு ஒரு பாடம், ரெண்டுத்துக்கும் தூபம் தான் அர்த்தம். தூமம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு, ஏன்னு கேட்டா எல்லாம் மாமேன் ஒரு தெரியும், சேமம் வாமணன் அது மாதிரி தூமன்னு வரணும், தூமன் வந்தாலும் தூபம் தான் அர்த்தம். அதுக்கும் தூமணல் விரைமலர்கள் துவளர் ஆய்ந்து கொண்டு வாமணன் அடிக்கு என்று ஏத்தன், அதை போய் நேர வாமணன் அடிக்கு அப்படின்னு சமர்ப்பிக்கிறாளாம். வாமணன் தான் ஆசிரித பவ்ய தெய்க சுபாவனான ஸ்ரீ வாமணன் திருவடிகளுக்கு என்று ஏத்த ஸ்தோத்திரம் பண்ண வாமணன் திருவடிகளுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்குறாள், அவ அதை ஏத்துக்கிறார், அவன் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பண்ணா மாய்ந்தரும் வினைகள் தானே அப்படின்னு இங்க பெருமாளை வாமணன் சொல்ற வாமணனுடைய வைபவம் தான் ஆசிரித பவ்ய தெய்க சுபாவனம். ரெண்டு அர்த்தம் இருக்கு, ஒன்னு என்ன கேட்டாங்கன்னா, எப்பவுமே வாமன பெருமாளுடைய வைபவம் ரொம்ப அதிகம், எல்லாமே பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கேட்டாங்கன்னா, திருவிக்ரம பெருமாள் கல்வி அவரு தான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டான்னா, வெள்ள சின்னவரா வந்தா கூட திடீர்னு ஆழி எழ சங்கும் வில்லு மழை அப்படின்னு வளர்ந்து லோகம் மொத்தத்தையும் அளந்தார் அப்படின்னா, அப்ப அவருடைய வைபவம் ரொம்ப அதிகம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் சில பேர் என்ன யோசிக்கிறா அப்படின்னு கேட்டா, அப்படி வளர்ந்து மொத்தமும் அளக்கிறாரோ இல்லையோ, அவர் மொத்தத்தையும் சுருக்கிட்டு தானே முதல்ல வாமண்ணா வந்தார், அப்ப அவர் வளர்ந்த வைபவம் எப்படியோ அதே மாதிரி சுருங்கின வைபவம் ஒரு வைபவம் தானே, அந்த வைபவத்தையும் கொண்டாடுற முடியும். விஸ்வரூபனாக பெருமாள் இருக்கார், அதனால விஸ்வரூபனாக இருக்க பெருமாள் உலகம் மொத்தமும் வளர்றார் அப்படின்னா, அந்த மொத்தத்தையும் அவர் சுருக்கிறாரோ இல்லையோ முதல்ல, சுருங்கினதையும் பார்க்கணும். அது
காமன் ஜெகத் கபட வாமன தாவு பேதகல ஒரு மாதிரி பேதா கரீச அப்படின்னு சொல்லிச்ச வராக அவதா இருக்கிற அந்த விஷயத்தை சொல்றாரு தேசி. அப்ப அது திரிக்கிற அவதாரம் மாதிரி அது மாதிரிதான் இதுக்கும் வைபவம் சொல்லணும். என்ன மொத்தத்தையும் சுருக்கிட்டார் அப்படின்னு அந்த வைபவத்தையும் சொல்லணும். அது வாமன பெருமாளுடைய வைபவம். ஏன்னு கேட்டாமா ஆசிரித பவ்யதைக சுவாவம் இருந்தார். ஆசிரிதர்களுக்கு பவ்யமா இருக்கிறது. இந்த பெருமாள் என்ன பண்ணார், அவதானம் பண்ணச்ச மூணு யோஜனை தூரம் இருந்தார். மூணு யோஜனை தூரம்னா கிட்டத்தட்ட 7-9 மைல் வரைக்கும் இருக்கும். அப்ப ஒரு ஊர்ல எம்பெருமானுடைய திருப்பாதமும், இன்னொரு ஊர்ல எம்பெருமானுடைய திருமுடியும், இன்னொரு ஊர்ல அவருடைய நாபியுமாக ஆயாமதோ விஸ்தரம் ஆயாமதான்னு சிவர் பாகவதத்தில் திருப்பார்கடல்ல இருக்கிறவர் ஆயாமதாக விஸ்ரமதா விஸ்தரதா நீளம் அகலம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா திருப்பார்கடல் பெரிய மலை மாதிரி இருப்பாராம் பெருமாள். அவர் ஆகாசத்தை தொடும்படி இருப்பாராம். அப்போ யோஜனா திரயம் அந்த மாதிரி. இப்ப கூட இந்த பெருமாளுக்கு என்ன கேட்டான்னா அவருடைய பாதம் இருக்கிற திருப்பாதம்லயே ஒரு ஊர் இருக்கு திருவனந்தபுரம் பக்கத்துல, அங்கதான் முதல்ல பாதம் பெருமாளுடைய பாதம் இருந்த இடம். அது மாதிரி பெருமாளுடைய சிரஸ் இருந்த இடம் அதுவும் ஒரு இடம் இருக்கு, பரசுரம் இருக்கக்கூடிய இடம். அப்ப அந்த மாதிரி இருந்து அப்ப இந்த திவாகர மகரிஷி என்ன பண்ணார், அவருக்கு தான் இவர் பிரத்யட்சமானார். அவர் பெருமாள் நன்னா சேவிச்சார், ஒரு பிரதட்சணம் பண்ணார். ஆனா ஒரு பிரதட்சணம் பண்றதுக்குள்ளே அதுக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட 9 மைல் இருந்தானே என்ன பண்ண. அப்ப எம்பெருமானே இப்படி பிரதட்சணம் பண்ணா பெருமாளுக்கு எப்படி நிவேதனம் பண்றது, எப்படி திருவடியில புஷ்பம் சமர்ப்பிக்கிறது, அதனால உம்முடைய திருமேனியை நீர் சுருக்கிக்கணும் அப்படின்னார். உடனே பெருமாள் திவாகர மகரிஷிட்ட கேட்டாராம், சுருக்கிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் சுருக்கிக்கணும் அப்படின்னு கேட்டாராம். உடனே திவாகர மகரிஷி அழுதுட்டார், ஏன்னா சுருக்கிக்கணும்னா எவ்வளவு சுருக்கிக்கணும்னு கேட்கிற அப்படின்னா எந்த அளவு சுலபனா இருக்கார் இவர், தோப்புக்கரணம் போடணும்னா எத்தனை போடணும்னு கேட்டாரா, அந்த மாதிரி எந்த அளவு சுலபனா இருக்கார் இவர். அப்போ அந்த அளவு பவ்யனாக வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்லுவார் அப்படின்னா, தோப்புக்கரணம் போடணும் சொன்னாலாம் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து நீ பண்ண தப்புக்கு நீ தோப்புக்கரணம் போடணும் அப்படின்னாலாம், உடனே தோப்புக்கரணம் போட்டா எத்தனை தோப்புக்கரணம் போடணும் அப்படின்னா அதை யார் என்று அப்படின்னு நீதான் என்னணும் அப்படின்னா, உடனே அவர் சொன்னாலாம் என்னால என்னெல்லாம் முடியாது நீங்களே தான் எண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அவன் சொல்லான் உன் மனைவியாவது பரவாயில்ல அவன் எண்ணுவான், என் மனைவி என்னதான் என்னையும் சொல்லுவா அப்படின்னு வரும். அது மாதிரி எது சொல்றேன்னா பெருமாள் வந்து அவ்வளவு பவ்யனா இருக்க ஆசிர பவ்யதைக்க சுபால். உடனே அவர் சொன்னார் என்னுடைய மூணு தண்டத்தினாலே மூணு அளவு சுருக்கிக்கணும்னு சொன்னார். அந்த அளவுதான் பெருமாள் சுருக்கின்னு இருக்காரு. அதனால தான் மூணு வாசல சேவை சாதிக்க, மூணு வாசல சேவை சாதிக்கிறேன் மூணு ஊர்ல போய் சேவிக்கணும். நம்ம போகல, ஏன்னா மூணு ஊர் போகல என்ன பரவாயில்ல மூணு வாசல் வழியாக பாருங்கோ அப்படின்னு நமக்கு அதை காமிக்கிறதுக்காக பெருமாள் வந்து நடுவுல நாபி கமலம் இருந்த இடம் தான் இப்ப பெருமாள் இருக்கிற இடம். முன்னாடி திருவடியும் திருமுடியுமாக பெருமாள் சேவை சாதிச்சிருக்கு. அதனால வாமனன் அடிக்கு என்று எத்த மாய்ந்தரும் வினைகள் தாமே, வினைகள் எல்லாம் தாமே மாய்ந்து விடும். வினைகளை மாய வைக்கணுங்கிறதுக்காக மாளாத மாய வைப்பதற்காக நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஆனால் எம்பெருமான் திருவனந்தபுரம் பெருமாளை போய் சேவித்தாலே வினைகள் தாமே போய்விடும் அப்படின்னு அர்த்தம். வினைகள் மாய்ந்து அரும் நசித்து அற்றுப்போகும் நிறவசேஷமாய் விடும். பால் குடிக்க நோய் தீருமா போலே ஸ்வயம் பிரயோஜனமாக கைங்கரிய ரசத்தில் நன்வைக்க துக்கங்கள் தன்னடையே போகும் அப்படிங்கிற. பால் சாப்பிட்டோம்னு வச்சா நோய் போகும்னு சொல்லுவாரு அப்படின்னா நோய் போகணுங்கிறதுக்காக பால் சாப்பிடல, வேற பால் சாப்பிடணும் இவனுக்கு பிடிச்சிருக்குன்னு பால் சாப்பிட்டான், பால் சாப்பிட்டா நோய் போகும். அந்த மாதிரி இந்த காரியத்தை செய்தால் பாபம் தானா போகும் அப்படின்னா. இப்போ பிள்ளாண்டை சீசுத்தி சேமம் நன்கு உடைத்தான திருவனந்தபுரத்திலே சென்று எம்பெருமானுக்கு அடிமை செய்ய உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் தானே போகும் அப்படின்னு சொல்ற, தானே போகும். ஆன பின்பு அடிமை செய்கைக்கு உபகரணமான இப்பிரகிருதி முடிவதற்கு முன்னே இப்பவே போங்கோ அப்படிங்கிறார். ஒரு அழகான விஷயம் ஒண்ணு இருக்கு பாருங்க, கவனிக்க. அதாவது நான் உமக்கு அறிய சொன்ன நாள் சொல்லு நினைக்கவானு கொள், கடைசி நாள் நெருங்கி எடுத்து அதுக்கு முன்னாடியே போங்கோ சீக்கிரம் போங்கோ அப்புறம் விட்டுட போறோங்கோ அப்படின்னு சொன்னார். ஆனா பிள்ளை என்ன சாதிக்கிறான்னா எம்பெருமானுக்கு போய் அடிமை செய்வதற்காக அற்புதமாக ஒரு சரீரம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. இது போறதுக்குள்ள போய் முதல்ல சரி, அதாவது இதை இகழ்ந்து சொல்லல, இதை புகழ்ந்து சொல்ற, இந்த சரீரம் கிடைச்சிருக்கோ இல்லையோ இப்ப இதை விட்டுட்டாருன்னா அப்புறம் கஷ்டம். அதனால சரீரம் நன்னா இருக்கும் போதே நீங்கள் போய் சொல்லுங்க. அடிமை செய்கைக்கு உபகரணமான இப்பிரகிருதி முடிவதற்கு முன்னே
இப்போதே சென்று அடிமை செய்யுங்கள், நாம் உமக்கு அறியச் சொன்னோம் என்கிறால் நாம் உமக்கு அறியச் சொன்னோம் அப்படிங்கிறத போன பாட்டில் இருக்கிறதையும் சேர்த்துக்கிறேன் திருப்பி திருப்பி, ஏன்னா முக்கியமான விஷயமான முடியாது. வாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவா என்ன, நாளும் ஏய்ந்த புன்மதில் அனந்தபுர நகர் எந்தைக்கென்று, சாந்தொடு விளக்கம் தூபம் தாமரை மலர்கள் நல்ல ஆய்ந்து கொண்டு ஏத்த வல்லார் அந்தமில் புகழினாரே. மாதவா அப்படின்னு திருநாமத்தை சொல்ல எல்லா வினைகளும் மொத்தமும் ஆய்ந்து போகும். அப்போ அனந்தபுர நகர் எந்தைக்கு என்று சாந்து, சாந்தன சந்தனம், விளக்கம், தூபம், நல்ல தாமரை மலர்கள், இதையெல்லாம் ஆய்ந்து கொண்டு ஏத்த வல்லவர் யாரோ அவர்கள் அந்தமில் புகழினாரே அப்படின்னு. இப்படி கைங்கரியம் பண்றவர்கள் இப்படிப்பட்ட பாக்கியம் செய்தார்களோ, என்ன மகாத்மாக்களோ என்று அவர்களை கொண்டாடுகிறார் அப்படின்னு. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டானா, இது 10வது பாசுரம். இது வரைக்கும் சொன்ன விஷயத்தெல்லாம் மொத்தத்தையும் சேர்த்து வச்சு சொல்ற பாசுரம். முதல்ல ஆரம்பத்துல என்ன சொன்னார், கெடுமிடராயெல்லாம் கேட்பா என்னார். கடைசியில முடிக்கும் போது என்ன சொன்னார்னா, திருவனந்தபுரத்தில் போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது, அதனாலே எல்லா வினைகளும் மாய்ந்து விடும். அதையும் இதையும் சேர்த்து மாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவா என்ன, கேச வாங்குற மாதிரி மாதவா என்ன, ஏன்னா எந்த திறனும் வேணா சொல்லலாம் இல்லையா. அதனால முதல்ல ஆரம்பிச்ச மாதவா என்னங்கிறத ஆரம்பிச்சு கடைசியில முடிச்ச மாய்ந்தரும் வினைகள் தாமே சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்போ கன்க்ளூஷன் நிகமனம் பண்ண. மாய்ந்து அரும் வினைகள் தாமே மாதவா என்ன, மாதவா என்கிற திருநாமத்தை சொல்லவே கைங்கரியத்துக்கு பிரதிபந்தகமான பாபங்கள் எல்லாம் நிரவசேஷமாய் அற்றுப்போகும். சரி, நாளும் ஏய்ந்த பொன்மதில் அனந்தபுர நகர் எந்தைக்கு, புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிக்கிறவா திருவனந்தபுர நகர் எந்தைக்கு என் சுவாமிக்குன்னு சொல்றேன். ஏய்ந்த பொன்மதில் அப்படின்னா நல்ல ஸ்வர்ணங்கள்லாம் இருக்கக்கூடிய பெருமாளுடைய விமானத்துக்கே ஹேமகூட விமானம் தான் பேர். சொர்ணமயமான மேல கூட்டம்னா சிகரம்னு இருக்கும், மேல சிகரங்கள்லாம் சொர்ணமயமா தான் இருக்கு. இப்போ அது மாதிரி சொர்ணமயமான சிகரத்தோடு கூட விமானம், அதுக்குள்ள ஹேமகூட்டம் விமானாந்தர் பிராஜமானாய அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நீ பெருமா. அதனால ஏய்ந்த பொன் மதில், மதில் கூட நல்லா இருக்குன்னு அர்த்தம், நிறைய பெரிய பெரிய மதில்கள்லாம் இருக்கு. அனந்தபுர நகர் எந்தைக்கு எம்பெருமானுக்கு, எம்பெருமானுக்கு என்னன்னு கேட்டா சாந்தோடு விளக்கம் தூபம் நல்ல தாமரை மலர்கள், சாதுன சந்தனம், நல்ல விளக்கம் அப்படின்னு இதெல்லாம் வைத்துக்கொண்டு தாமரை மலர்கள் நல்ல ஆய்ந்து கொண்டு, முன்னாடி சொன்ன மாதிரி இதையெல்லாம் ஆய்ந்து கொண்டு ஏத்த வல்லார் யார் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ அவர்கள் அந்தமில் புகழினாரே, அந்தமில்லாத புகழுடையவர்கள், நிரவதிக சேஷத்துவத்தாலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி அதனாலே வரக்கூடிய புகழை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அவன் திருநாமங்களிலே ஏதேனும் ஒரு திருநாம் சிசுக்தி, மறுபடியும் மாதவாங்கிறதுல போய் அது போய் விஷயம் இல்லை, ஒரு திருநாமத்தை சொல்லணுங்கிறதான் விசேஷம். அவன் திருநாமங்களிலே ஏதேனும் ஒரு திருநாமத்தை சொல்ல அடிமை செய்கைக்கு பிரதிபந்தகங்கள் எல்லாம் தானே போம் என்று சொல்லி முடித்து, முக்கியமான விஷயம் இதுதான், அதை சொல்லி முடிச்சுட்டார். திருவனந்தபுரத்திலே போய் எம்பெருமானுக்கு அடிமை செய்யும் மகாத்மாக்கள் ஆரோதாம் என்று கொண்டு அவர்களை கொண்டாடுகிறார். அங்கு போய் எம்பெருமானுக்கு சாந்தோடு விளக்கம் தூபம் தாமரை மலர்கள் எல்லாம் சமர்ப்பித்துக் கொண்டிருப்பவர்கள் யாரோ என்பதாக அவர்களை கொண்டாடுகிறார் அப்படின்னு. இங்கேயும் மறுபடியும் ஆய்ந்து கொண்டும் சொல்லப்படினால நல்லன்னா சொல்லப்படினாலே அதுல கேச கீட்டாதிகள் இல்லாதபடி புழு புழு சிலதெல்லாம் புஷ்பத்துல சிலதெல்லாம் கூடாதுன்றது, புழு அரிச்ச புஷ்பம், பூச்சி அரிச்சது அதெல்லாம் கூடாதுன்னு இருக்கு, கேசம் பட்டது கூடாதுன்னு இருக்கு, நிறைய எடுத்திருக்காங்க கிரந்தங்கள்ல. அது மட்டும் இல்லாமல் பல சங்க கர்த்திருவாதி தோஷம் இல்லாதபடி, பல சம்பந்தம் நான் செய்கிறேன்னு கர்த்திருவ சம்பந்தம், எம்பெருமானுக்கு நானா இருக்கவே செய்கிறேன்னா சொல்றாங்க இல்லையோ, அந்த மாதிரியா தான் இல்லாமல் இந்த தோஷங்கள்லாம் இல்லாமல் யார் சமர்ப்பிக்கிறாளோ அவர்கள் அந்தமில் புகழினாரே, அந்தமில்லாத புகழ் உடையவர்கள் என்று அவர்களை கொண்டாடுகிறார். இதுதான் முன்னாடியே ஆழ்வார் சொல்லியிருக்கார், பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாரேன்னு. அது என்ன கேட்டால் அந்த மாதிரி நாமளும் செய்யணும் என்பதற்காக சொல்றார். அந்தமில் புகழ் அந்தபுர நகராதி தன்னை கொந்தலர் பொழில் குருகூர் மாறன் சொல் ஆயிரத்துள் ஐந்தினோடு ஐந்தும் வல்லார் அனைவர் போய் அமர்வுலகில் பைந்தோடி மடந்த எரதம் வெய் மறு தோழினையே. இந்த ஐந்தினோடு ஐந்து பாசுரங்கள் திருவனந்தபுரத்து பாசுரங்கள், இதை வல்லவர்கள் அமருலகில் மேல சீவிகள் உலகம் போய்விடுவார்கள். பைந்தோடி மடந்த எரதம் வெய் மறு தோழினையே, நன்னா அழகான பசுத்த தொடின ஹஸ்தாபரணமா,
தைல ஆபரணங்கள், அழகான ஹஸ்த ஆபரணங்களோடு கூடி இருக்கக்கூடிய ஸ்திரீகளுடைய தோளை அணைவார்கள். மூங்கில் போல் இருக்கக்கூடிய பீண விருத்த ஆயத ஸ்னிக்த சீதளத்வாதிகளாலே அப்படின்னு, அப்படி இருக்கக்கூடிய பெண்களுடைய தோளை அணைவார்கள், சம்சலேஷிப்பார்கள். அவர்களுடைய புஜ யுகல ஆசிலேஷத்தை பெறும்படி தாங்கள் அவர்களுக்கு அத்தியந்த பிரீத்தி விஷயராவர்கள். நாயிகா நாயகர்களுக்கு பரஸ்பரம் உள்ள பிரணயரசம் போலே அத்துல்பனமான, நிறைய சொல்ற, அதாவது பைந்தோடி மடந்தேர்னா ஆச்சரியமான ஹஸ்த ஆபரணங்கள், அழகான ஹஸ்த ஆபரணங்களுடைய மடந்தையர்கள், அவருடைய தோள் இணைனா ரெண்டு தோள்கள், அது வெய் வெய்மருனா மூங்கில் போல இருக்கக்கூடிய தோள்கள். மூங்கில் போலன்னா என்ன அர்த்தம் புரியல, மூங்கில் குத்தும் அப்படின்னா என்ன கேட்டா மூங்கில் வந்து மழமழன்னு இருக்கும் மேல பாக்கும். பீண விருத்த ஆயத ஸ்னிக்த சீத்தலன்னா நிறைய சொல்ற, மழமழன்னு இருக்கும், அப்புறம் சீத்தலன்னா குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு, அப்புறம் ஸ்னிக்த அப்படின்னு போட்டானா ஸ்னிக்தானா என்ன அர்த்தம் கேட்டா கொஞ்சம் ஈரமா இருக்கும்னு அர்த்தம். அப்ப இது மாதிரி நிறைய சொல்ற, அப்படிப்பட்ட தோளினைகளை இவர்கள் அணைவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா அவர்களே இவர்களை வந்து அணைவார்கள் அப்படிங்கிற அளவு. இதை எதுக்கு சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா, இந்த பிரியதமர்களுக்கு பிரியதமைகள் போக்கியமாமா போலே திருநாட்டில் உள்ளாருக்கும் இத்திருவாய் மொழிவல்லார் போக்கியமாவார் என்கிறார். பிரியதமர்களுக்கு பிரியதமர்கள் எப்படி போக்கியமா இருப்பாளோ அந்த மாதிரி திருநாட்டில் உள்ளவர்களுக்கு பிடித்தவர்களாக ஆவார்கள். திருநாட்டில சீவைகுண்ட லோகத்துல என்ன ஒரு சௌரியன்னு கேளுங்களேன், யார் வேணா எந்த சரீரம் வேணா எடுத்துக்கலாம், ஆணாக வேணாலும் சரீரம் எடுத்துக்கலாம், பெண்ணாக வேணாலும் சரீரம் எடுத்துக்கலாம். இது இந்த விஷயம் வேதத்திலேயே இருக்கு. ஒருத்தருக்கு வந்து நன்னா கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை, நன்னா கைங்கரியம்னா குடும்பத்தோட கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஒரு குடும்பம்னா புத்திரனாக, புத்திரன் அப்புறம் வந்து ஒரு மாமா மாமி புத்திரன் அப்படி எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தம் எல்லாரும் சேர்ந்து கைங்கரியம் பண்ணணும்னா அது என்ன ஆனாலும் விசேஷமா தான் இருக்கும். தனியா போய் கைங்கரியம் பண்றதை காட்டும் இவா எல்லாரும் அவ்வாவாளுக்கு முடிஞ்சு அவ்வா செய்யச்சு அந்த கைங்கரியம் பண்றது விசேஷமா இருக்கும். அந்த மாதிரி குடும்பத்தோட கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான்னு அவர் என்ன பண்ணுவார், அவரே மூணு சரீரத்தை எடுத்துப்பார். ஒரு ஸ்திரீ சரீரம் ஒண்ணு, ஒரு நாயகனுடைய சரீரம், ஒரு நாயகனுடைய சரீரம், ஒரு புத்திரனுடைய சரீரம், மூணு சரீரத்தை அவரே எடுத்துப்பார். எடுத்துட்டு அவரே வந்து கைங்கரியம் பண்ண முடியும் அவரால். இந்த விஷயம் வேதத்துல சைது பித்ருலோக காமோ பவதி சங்கல்பா தேவா. இவன் பிதாவோட சேர்ந்திருக்கணும்னு ஆசைப்பட்டான்னா இவன் சங்கல்பத்தினாலேயே இவன் பிதாவை சிருஷ்டிச்சுப்பான் அப்படின்னா இவனே பிதாவா ஆயிடுவான், இவனே ரெண்டு மூணு சரீரம் எடுத்துப்பான். இதெல்லாம் சரீரத்துல இப்ப ஸ்திரீ புறங்கிறதெல்லாம் சரீரத்திலான பேதம், ஆத்மான பேதங்கிறது கிடையாது இல்லையா, அதனால சரீரத்துல அந்த மாதிரி எடுத்துட்டு இவன் கைங்கரியங்கள்லாம் பண்ண முடியும் இவனால. அப்போ ஸ்திரீகள் செய்யற கைங்கரியத்தை நீ பண்ணு, புருஷர்கள் செய்யற கைங்கரியத்தை நான் பண்றேன்னு எல்லாருமே சேர்ந்து பண்ண முடியும் அப்படின்னா. அப்போ அந்த மாதிரி இருக்கிறபடினால இப்ப என்ன ஆச்சு கேட்டானா, திருவனந்தபுரத்து இந்த கடிமடராயவெல்லாம் பத்து பாசுரர்கள், இந்த பத்து பாசுரங்கள் சொல்லிட்டு அப்புறம் இதனுடைய பலனாக சீவை கொண்டம் போறான்னு ஒருத்தர் காமிச்சுக்கோங்க. அப்ப அந்த சீவை கொண்டம் போனவர் பார்த்து அவ அங்க இருக்கிறவா கேட்பார், நீங்க எங்கன்னா திருவனந்தபுரத்துல இருந்து வரும் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்குவான். உடனே அவ என்ன பண்ணுவா, ஒரு ஸ்திரீ சரீரத்தை எடுத்துப்பான். இவரோட சேர்ந்து இருந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் தாமும் ஸ்திரீயாக மாறி இவர்களை புருஷர்களாக வைத்து அவர்கள் இவரோட சேர்ந்து இருந்து திருவனந்தபுரம் பாசுரத்தை சொல்லி அந்த விம்பிரவானுக்கு கைங்கரியம் செய்து அனுபவிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். இது சீதை கொண்ட லோகத்துல பாசிபிள், பாசிபிள்லாம் முடியுங்கிறது மாத்திரம் இல்ல, இதுல இருக்கக்கூடிய ரசம் அப்படிங்கிறது கைங்கரிய ரசம் அப்படிங்கிறது பிரதானம். இது தன்யோ கிரகஸ்தாசிரமான ஒரு ஸ்லோகம். அதாவது என்ன கேட்டாங்கன்னா, பிரம்மச்சாரி ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம்லாம் இருக்கும் இல்லையோ, அதுல என்ன சொல்றா கிரகஸ்தாசிரமத்துக்கு சமானம் எதுவும் கிடையாது அப்படிங்க. ஏன்னு கேட்டான்னா, அஸ்திக்யம் ஹரிபூஜனம்லாம் சொல்ற மாதிரி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதோ, இல்ல வர்றவாளுக்கு ஆதித்தி பூஜை பண்றதோ, இல்ல யாகம் முதலானதான பூஜை பண்றதோ, இல்ல ஹோமமோ இல்ல தானமோ, எல்லாமே கிரகஸ்தாசிரமத்துல வேற எதுனே கிடையாது. மற்ற ஆசிரமம்னா பிக்ஷை எடுக்க வேண்டிய ஆசிரமம், அதெல்லாம் சன்னியாசாசிரமோ இந்த பிரம்மச்சாரி ஆசிரமம் பிக்ஷை எடுக்கணும், இவன் பிக்ஷை போடணும். அது மாதிரி அவன் பிக்ஷை எடுக்கணும்னா பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி வைஷ்ணவம் பண்ணி அந்த பிக்ஷையை போடணும். அப்போ தலிகை பண்ணி சன்னியாசி தலிகை பண்ணக்கூடாதுன்றது, பிரம்மச்சாரியங்க தலிகை பண்ணக்கூடாது. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, தலிகை பண்ணி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி பிக்ஷை போட்டு அது மாதிரி யாகம்னு எடுத்து வச்சுக்கோங்க, யாகமோ ஹோமோ அவெல்லாம் வந்து கல்யாணம் ஆகட்டா யாகமே பண்ணக்கூடாது. அப்புறம் சன்னியாசியா இருக்கோ ஹோமமே பண்ணக்கூடாது, ஹோமம் கூட பண்ணக்கூடாதுன்னா யாகமே பண்ண முடியாது. அப்ப பார்த்தா இந்த பெரிய பெரிய தர்மங்கள்லாம் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கு மொத்தமாக.
அதனால பூர்ணமாக எம்பெருமானை அனுபவிக்கணும், நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் பூர்ணமா பண்ணி எம்பெருமானை அனுபவிக்கிறேன்னா கிரகஸ்தாசிரமம் தான் அதுக்கு ஏற்று. அதான் ஆஸ்திக்யம், ஹரிபூஜனம், இதெல்லாம் கிரகஸ்தாசிரமத்துல அதிசயம். அது மாதிரி அதிதி அதிதி பூஜனம் முக்கியமானது, வர்ற அதிதிகளுக்கெல்லாம் பாகவதாளுக்கெல்லாம் பூஜை பண்றதுன்னா அதுவும் கிரகஸ்தாசிரமத்துலாம் நடக்கும். ஏன்னா இவன் தானே எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் அப்படின்னு. அப்ப பகவத் கைங்கரிய விசேஷம் நடக்கிறது கிரகஸ்தாசிரமத்துல அப்படின்னு இருக்கு. நாவல் பாகத்துல ஐயா சுவாமி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அதிதி பூஜனத்துக்காக நித்தியமே வந்து அவர் சித்தமா இருப்பார். யார் வந்தாலுமே அவளை உடனே சாப்பிட கூட்டு, அது சித்தமாவே இருக்கும். அவர் ரெண்டு பேர் தான் எழுதியிருந்தா தம்பதிகள், ஆனா கூட யார் எப்ப வந்தாலுமே ஆகாரம் இருக்கும், அதிதி பூஜனம் நடக்கும். ஏன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்து அப்படினாலே அது ஒரு தர்மம். அவரை பொறுத்த வரைக்கும் சந்தியாவந்தனங்கள்லாம் எப்படி தர்மமோ அது மாதிரி அதிதி பூஜனங்கிறது ஒரு தர்மம். அதனால திருவாரூரை முடிச்சுட்டு சுவாமி ஒரு பத்து நிமிஷம் காத்திருந்து யாராவது ஒருவாளா பார்த்து வந்தா அவளை கூட்டு அப்படிதான் பண்ற வழக்கம். இப்ப முன்காலத்துல அந்த போன் எல்லாம் கிடையாது இப்ப மாதிரி, அதனால யாரு வந்தாலுமே உடனே அவளுக்கு ஆகாரம் போடணுங்கிறது முதல் தர்மம். அவளுக்கு இடம் கொடுக்கணும், அவளுக்கு ஆகாரம் பண்ணணும். எத்தனை நாள் கழிச்சு எங்கேயிருந்து சாப்பிட்டு எப்படி நடந்து வராரோ, அவர் எங்கேயோ நடந்து எல்லாம் வந்திருப்பான். அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப எதுக்கு சொல்ல வரேன், பகவத் அனுபவத்திலே கிரகஸ்தாசிரமத்துல இருந்துன்னு செய்யற பகவத் அனுபவங்கிறதுக்கு தனி சிறப்பு. என்ன ஆனாருமே அந்த மாதிரி ஒரு அனுபவம் அந்த சீவைகுண்ட லோகத்துல கிடைக்கணும். ஏன்னா இவர் திருவனந்தபுரத்திலே போனார்னா அங்க இருக்கிறவர்கள் இவரை இவரை அத்தனை அத்தனை போக்கியமாக நினைப்பார்கள், பகவத் அனுபவத்தை சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு போக்கியமாக நினைப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப பிரியத்தமர்களுக்கு பிரியத்தமைகள் போக்கியமாமா போலே திருநாட்டில் உள்ளாருக்கும் இத்திருவாய்மொழி வல்லார் போக்கியராவர். திருநாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த திருவாய்மொழி வல்லவர்களா ஒருத்தர் போனான்னா அவர்கள் ரொம்ப போக்கியமாக இவர்களை இவர்களோடு சேர்ந்து இருந்து குடுத்தனம் நடத்தி எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய ஆசைப்படுவார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்தமில் புகழ் அனந்தபுர நகர் ஆதி தன்னை, அனந்தபுரத்துல இருக்கக்கூடியவன் அந்தமில்லாத புகழ் உடையவன் அப்படின்னு. அதாவது அனந்தன் அப்படின்னு பெயர் இல்லையோ, அனந்தங்க பெயருக்கே பல அர்த்தம் உண்டு இல்லையோ, அதுல ஒண்ணு புகழிலே அந்தம் இல்லாதவன். எல்லா இடத்துலையும் எல்லா தேசத்திலையும் இருக்கான், எல்லா காலத்திலையும் இருக்கான் அப்படின்னா சொல்லச்ச அழகான விஷயம். இப்பதான் ரெண்டு நாள் முன்னாடிதான் ஒரு பாடத்துல பார்த்தோம், இந்த நியாய சித்தாந்தத்தை சுவாமி தேசியம் சதிக்க அந்தம் இல்லாதவன்னா தேசத்தினாலே அந்தம் இல்லாதவன், காலத்தினாலே அந்தம் இல்லாதவன், விபூதினாலே அந்தம் இல்லாதவன் அப்படின்னா பல அர்த்தம் சொன்னாலும் இல்லாத காலத்துல முக்கியமானது புகழ்னாலே அந்தம் இல்லாதவன், குணங்கள்னாலே அந்தம் இல்லாதவன்கிறதா முக்கியம்னு இருக்க சுவாமி தேசியம். ஏன்னு கேட்டா அதுல எல்லாம் அடங்கிடும். புகழ்னாலே அந்தம் இல்லாதவன் சொல்லச்ச அதுல மத்த பெருமையெல்லாம் அது உள்ளுக்குள்ள அடங்கிடும் எல்லாமே. அதனால அந்தமில் புகழ் அனந்தபுர நகர் ஆதிதன்மை, இவனுடைய ஊரும் அனந்தம், அங்க இருக்கக்கூடிய பெருமானும் அனந்தம், அங்க இருக்கக்கூடிய ஆதிசேஷனும் அனந்தம், இவனுடைய கீர்த்தியும் அனந்தம், எல்லாமே மொத்தமாக அனந்தம். அந்தமில் புகழ் அனந்தபுர நகர் ஆதி தன்னை, அதுல ஒரு வேடிக்கை இவர் ஆதியா இருக்க அப்படின்னு தமிழினர் எல்லா வேடிக்கையா சொல்லுவார். அவர் சொன்னா இதுல என்ன சொல்லுவார்னா, அந்தம் கிடையாது ஆனா ஆதி இருக்குங்கிறதா, ஆதினா காரணம்னு அர்த்தம், அந்தம் கிடையாது அனந்தனா இருக்கார் ஆனா ஆதியா இருக்கார், ஆதினா காரணமா இருக்கன்னு அர்த்தம், எல்லாருக்கும் ஆதியாக இருக்கார் ஆனா அந்தம் இல்லாம இருக்கார். கொந்தனர் பொடில் குறுகூரும் ஆரன் சொன்னா இரத்துள், அந்த எம்பெருமானை பற்றி கொந்தளர் கொத்து கொத்துகளாக மலர்கின்ற புஷ்பங்களை உடைய உத்தியானங்கள், அந்த உத்தியானங்களுடைய திருக்குறுகூர். அனவரத விகசன் மஞ்சரி முஞ்ச விராஜிதங்களான சங்கத்திர சொன்ன ரொம்ப பிடிக்கும் இந்த வியாக்கியானத்துல, கொந்தளர் பொழில்கள் சங்கத்துகளும் அனவரத விகசன் மஞ்சரி புஞ்ச விராஜிதங்களான உத்தியானங்களை உடைய திருநகரி. குருகூர்மாரன் சொல் ஆயிரத்துள் ஐந்தினோடு ஐந்தும் வல்லார், இந்த ஆயிரத்துல இந்த பத்து பாட்டு அஞ்சு அஞ்சு பத்தா பிரிச்சிருக்கார். கேவல பரோபதேச ரூபமான அஞ்சு முதல்ல, அப்புறம் தம்மையும் கூட்டிக் கொண்டு உபதேசித்த அஞ்சுன்னு இந்த பத்தா அஞ்சு அஞ்சு அப்படி பிரிக்கிறார். நமக்கு உபதேசம் பண்ணது தனியும் சேர்த்து சொன்னது. இதை வல்லவர்கள் அமருலகில்னா தேவர்களுடைய உலகில், அமர்னா அமர்ந்திருக்கிறன்னு அர்த்தம், ஸ்திரமான அர்த்தம், காலத்தினாலே மாற்றம் இல்லாத அந்த சீவைகண்ட லோகத்திலே பைந்தோடி வளர்ந்து சீவைகண்ட லோகத்திலேன்னு அர்த்தம் சொல்றாங்க. காலகிருத பரிணாமம் இல்லாமையாலே நித்திய பிரதிஷ்டிதமான சீவைகுண்ட லோகத்திலே பைந்தோடி மடந்த இரதம் வேய்மறு தோழினையே அப்படின்னு சாய்ச்சார். நாயிகா நாயகர்களுக்கு பரஸ்பரம் உள்ள பிரணயரசம் போலே அத்துல்பனமாய்
சொரசவாகினியான நித்தியசூரியனுடைய பிரீதிக்கு பாத்திராவர் என்று வாக்கிய தாத்பரியம் நாயகா நாயகர்களுக்கு இருக்க பிரேமரசம் போல பொதுவாக எப்படின்னு கேட்டானா, இங்கிருந்து யாராவது ஒருத்தர் போனான்னு வச்சுக்கோங்க, அங்க அங்க இருக்கவளுக்கு ரொம்ப பிடிக்கும், யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா அவ கிட்ட ஸ்நேகம் இருக்கும் பொதுவாக. ஏன்னு கேட்டா வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர், வைகுந்தம் தமர் யமர் யமதிடம் புகுது என்றுங்கிறார். வைகுந்தம் போனாலே அங்க இருக்கா வரவேற்கிறார் ரொம்ப பிரீத்தியோட, வாசல்ல இருந்து எதிர்கொண்டு அழிக்கிறார். வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர், வைகுந்தத்துல இருக்கக்கூடிய அமரர் முனிவர்கள் எல்லாமே ஆச்சரியப்பட்டு பூலோகத்திலே ஒருத்தர் வர்றார் அப்படின்னு ஆச்சரியப்படுறார். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேங்கிறார், அதாவது மன்னவர் வைகுந்தம் புகுவது எங்கள் விதியேன்னு அர்த்தம். மண்ணிலேருந்து ஒருத்தர் வைகுந்தத்துக்கு வரானா அது எங்களுக்கு பரமபாகியமாச்சே அப்படின்னு அவ நினைக்கிறான். ஆக அவ கிட்ட அத்தனை பிரீத்தி இருக்கும் ஸ்நேகம் இருக்கும். ஆனால் இந்த கெடுமிடராய பாசத்தை அபியசித்து திருவனந்தபுரத்திலேருந்து ஒருத்தர் போனார் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வெறும் ஸ்நேகம் அப்படின்னு இல்லாமல் அத்தின்பனமானன்னு சொல்றார், ரொம்ப ரொம்ப அதிகமான பிரீத்தி ஆகி போய் சாதமா இவரனுக்கு வேண்டியவர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பிரீத்திக்கே முக்கியமான உதாரணமாக நாயிகா நாயகன் பிரீத்தி தான். என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாலும் அது ஸ்நேகம் மட்டும்தான் இருக்கும், ஆனா நாயிகா நாயகனுக்கு இருக்கக்கூடியதுங்கிறது உத்தமமான ஒரு பிரீத்தி அப்படின்னு உங்களுக்கு முடியும். அந்த மாதிரி பிரீத்தி இந்த பாசுரத்தை அபிஷிச்சு போர்வாக்கிட்ட வருமா, அதனால பத்தில் பணமாய் சொரசவாகினியான அப்படின்னு சொரசவாகினியான அது அப்படியே பெருகுமா, பிரீத்தி பெருகி இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி இந்த பாசுரத்தை அபிஷிச்சின் போர்வாக்கு போர்வாக்கிட்ட அவளுக்கு இருக்கும். அப்ப அந்த பிரீத்தியோட இவ எதிர்கொண்டு அழைத்தான்னா இவாளுக்கு எப்படி இருக்கும்னா அந்த பிரீத்திக்கு பாத்திரராக இவர்கள் ஆவார்கள். அப்படிப்பட்ட பிரீத்தியோடு கூட ஒரு நாயகியை கிடைத்தால் எப்படி பாத்திரராக ஆவாரோ அப்படி பாத்திராக ஆவார்கள் அப்படின்னு அர்த்தமா. அவர்களுக்கு அத்தியந்த போக்கியராவர்கள் அப்படிங்கிறது இதனுடைய பரம தாற்பயம். அதையும் முடிச்சுட்டார். கெடுமிடராயவன் நாம் கேசவா என்று திவ்ய தேசகமான பிரதிபந்தகங்களெல்லாம் போம் என்று முற்பட உபக்கிரமிக்கையாலும் அனைவர் போய் அமருளைகள் என்று அச்சிராஜ் மார்க்கத்தாலே திவ்ய தேச பிராப்தியை உபசம்ஹரிக்கையாலும் அத்வகமன கிளேச உச்சேதம் பலிதம் அப்படின்னு முடிச்சுட்டார். இங்க அர்த்த கிளேசாப ஹர்த்தான்னு கொள்கிறார், அதை பத்தி இங்க பெரிய அளவுல வரலையே அப்படின்னா கெடுமிடராயவெல்லாம் கேசவா அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில முடிக்கும் போது சீவிகண்ட உலகம் போயிடுவா அப்படிங்கிறது வரைக்கும் முடிச்சுட்டபடியினால இது வந்து அர்த்த கிளேசாப ஹர்த்தா, அர்த்த கிளேசத்தை வழித்துணை பெருமாளாக இவர் இருக்க அப்படிங்கிற பகவத்குணம் இந்த திருவாய்மொழியிலே தெரிகிறது அப்படிங்கிறது தாத்பரியம். அந்தவில் புகழ் அனந்தபுர நகர் ஆதிதன்னை, அந்தவில் புகழ் சொல்லச்ச எம்பெருமானுக்கு அந்தம் இல்லை அப்படின்னு பார்த்தோம். அதாவது அந்தம் இல்லைன்னா இந்த பெருமாளுக்கு எந்த விதத்திலையுமே அந்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். பெருமாளுக்கு எந்த விதத்துல அந்தம் இல்லை அப்படிங்கிறத பல விதமா சொல்லியிருக்கான். தேசத்தினால அந்தம் இல்லை, காலத்தினால அந்தம் இல்லை, சரீரத்தினாலையும் பார்த்தோம்னா எல்லாமே அவனுடைய சரீரமாக இருக்கு அப்படின்னா பார்த்தா புகழ்னாலே விபூத்தினாலே இது பாகவதத்துல நிறைய சொல்லு, நக்கியந்தா தொத் விபூத்தினாம், நீ உன்னுடைய விபூதிக்கு அந்தம் இல்லாதபடினாலே நீ ஆனந்தன் அப்படிலாம் சொல்லியிருக்க. இப்படி பார்த்தா எந்தெந்த விதத்துல பகவானுக்கு அந்தம் கிடையாது அனந்தனுக்கு அப்படின்னு பார்த்தா அடியன் வந்து அது ஒரு லிஸ்ட் ஒன்னு எடுத்தேன். எந்தெந்த அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் ஒண்ணு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், சக்தி அப்படின்னா அதுக்கு அந்தம் கிடையாது, காருண்யம் அப்படின்னா அதுக்கு அந்தம் கிடையாது, ஏன்னா அளவில்லாத காருண்யம் அப்படின்னு இருக்கு, அளவில்லாத சக்தி அப்படின்னு இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் அந்தம் இல்லை அந்தம் இல்லைன்னு பார்த்தோம்னா அப்படி வாசிச்சுறாங்க, ஸ்ரீ அனந்த பத்மநாப அனந்த கால அனந்த தேச அனந்த வஸ்துரூப, அனந்த காலம்னா காலத்தினால அந்தம் இல்லாதோன்னு அர்த்தம், அனந்த வஸ்துரூப அனந்த ஆனந்த அனந்த ஜான அனந்த சக்தி அனந்த பல அனந்த ஐஸ்வர்ய அனந்த வீரிய அனந்த தேஜாக அனந்த காருண்ய அனந்த வாத்சல்ய அனந்த சௌசீல்ய அனந்த சௌஹார்த அனந்த ஔதாரிய அனந்த சாதுரிய அனந்த சௌரிய அந்த மாதிரி கத்தியத்தில் இருக்கிற குணங்கள், அனந்த திவ்ய ராமன் அனந்தமான திவ்ய ராமங்களை உடையவர்கள், அது மாதிரி அனந்தோதன அனந்த கல்ப அனந்த சிருஷ்ட சிருஷ்டி அனந்த ரக்ஷா பிரகார பல விதமா ரட்சிப்பவனு தேசியம் வந்து இந்த இதுல சொல்லிருக்க திருமந்திர அர்த்தத்தை, அனந்த ஆச்சரிய அனந்த யோகேஷ அனந்த யுகதாரின்னு அனந்த திவ்யலீல அனந்த பிரபாவ அனந்த மங்கள அனந்த நிதே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில 107 ஆயிடுச்சு இதுல, அனந்த உபதான அனந்த நிதே அனந்த சேவிதான கடைசியில அனந்த பிரகார அனந்தார் முடிவு கடைசி. என்ன கேட்டா எத்தனை விதத்தினால அனந்தன்னா
ஆனந்த விதத்தினாலே ஆனந்தன், எத்தனை விதத்தினா ஆனந்தன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அப்புறம் வந்து இதனுடைய தொடர்ச்சியா என்னாச்சுன்னு கேட்டா, அதே இதையும் வித்யாவனம் பண்ணிடுறேன், அந்த பெருமான் முன்னாடி நாம போய் நிக்கிறோம் இல்லையோ, நாமளும் அனந்தன் அப்படின்னு. நாம எந்த விதத்துல அனந்தன்னா, அனந்த பாபகா, அனந்த காமகா, அனந்த கோபகா, அனந்த மோகா, அனந்த துரோகா, அனந்த துவேஷா, அனந்த லோபகா, அனந்த கர்வ, அனந்த மானஹா, அனந்த தர்பஹா, அனந்த ஈர்ஷியா, அனந்த அசூயா, அனந்த அசுப, அனந்த பயா, அனந்த க்ரௌரியா, அனந்த அனாச்சாரா, அனந்த அதர்மா, அனந்த விதாயத்னா, அனந்த அபராதா, அனந்த அகிருத்தியகரணா, அனந்த கிருத்தியாகரணா அப்படின்னா பார்த்தோம்னா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்மளும் அனந்தந்தான், அனந்த பிரகார அனந்த அப்படின்னு பெருமாள் மாதிரியே இங்கேயே அனந்த பிரகாரமா அனந்த அப்படிங்கிறது வந்துருக்கு. ஆனா இவ்வளவு தோஷம் இருக்கும்போது நமக்கு வந்து அனந்த தோஷ அனந்த தோஷம் அப்படிங்கிறது முடியறது இல்ல. அப்படி இப்படி இருக்கும்போது நாம எப்படி பெருமாளை போய் நாம ஆச்சரிக்க முடியும் அப்படின்னா, அதுக்கு என்ன கேட்டா, இப்படி எல்லாம் தோஷம் இருந்தா கூட நான் என்ன பண்றேன்னு கேட்டா, அனந்தபுர ஆசிரிதா, அனந்தபுரத்துல இருக்கேன். அது இனிமே எங்கிட்ட இருக்கிற குணம் என்ன கேட்டா, அந்த அனந்தனை ஆசிரியச்சவன் நான், அனந்தபுர ஆசிரிதா, அனந்தபுரவாசி, அனந்தபுர பிரியா, அனந்தபுர ரசிகா, அனந்த விஷய, அனந்த வீக்ஷிதா, அனந்த அனுகம்பிதா, அனந்த உத்ருதா, அனந்த கிரகீதா, அனந்த ரக்ஷிதா, அனந்த திருதா, அனந்த பிரதா, அனந்த போஷிதா, அனந்த வசீகிருதா அப்படின்னு பார்த்து அனந்த ஆசிரிதா அப்படின்னு நிறைய போறது. அனந்த பிரயோஜனா, அனந்த பராயணா, அனந்த பக்தா, அனந்த ரதி, அனந்த பூஜகா, அனந்த ஸ்தோதா, அனந்த ஸ்ரோதா, அனந்த ஈக்ஷகா, அனந்த சித்தா, அனந்தார்த்தா, அனந்த கிங்கரா, இங்கெல்லாம் அனந்தன பெருமாள் அர்த்தம், அந்த பெருமாளுக்கு கிங்கரனா இருக்கேன், அனந்த பிரேமஹா, அனந்த ஆத்மகா, அனந்த சேவி, அனந்த நிமக்னா, அனந்த தாசஹா, அனந்த தாச தாசா அப்படின்னு வருது. அப்போ இதுக்கு சொல்ல வரேன், பெருமாளுக்கு அனந்தங்கிற திருநாமம் இருக்கொல்லியோ, அது சுவாமி தேசியன் சொல்ற, இவனை மாதிரி யாருக்குமே இந்த அனந்தங்கிற பொருள் சப்தம் சொல்லவே கூடாதுன்னுட்டார், யாருமே அனந்தன் சொல்லக்கூடாது, எந்த தெய்வத்தையும் சொல்லக்கூடாது, இவனுக்கு மாத்திரமே வேதம் சொன்ன பேர் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு வேதம் சொன்ன பேர். அப்படி நாம வைபவத்திலேயே மகா வைபவம் இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான், அவருடைய தேசத்தினுடைய வைபவத்தை தான் ஆழ்வாருங்க திரு அனந்தபுர நகர், அதனுடைய வைபவத்தை எல்லாம் சொல்ற. பூச்சே ஸ்ரீ கேசவத்வ அத்புத ககாதீச கேதுத்வ யோகாத் ஆசன்னத்வாத் பதித்வாத் அமர பரிஷதாம் ஆதிபூதத்வ பூம்னா வியாபாரைஹி சிருஷ்டி முக்கியரபிச்ச புஜகசாயித்வ முக்கியைஹி சரித்ரைஹி அத்வக்லேசாபஹர்த்தா பவதிச்ச பகவான் இத்யனன்ய சதாரிஹி. நீ பார்த்துட்டு புஜகசாயித்வ முக்கியைஹி, புஜகசாயியாக இருக்கான் அப்படின்னா படமுடை அரவில் பள்ளி பயின்றவன் பாதம் காணன்னு எம்பெருமான், அது கண்மலர்ந்த திருக்கோலமே அழகான திருக்கோலம், அதுலயும் பெரிய பெரிய ஆதிசேஷன் இருக்காருங்க, ரொம்ப பெரிய ஆதிசேஷம், நல்ல உசரத்துல இருக்க பெருமாளுக்கு மேல படம் எடுத்து நல்லா விஸ்தாரமா இருக்கக்கூடிய ஆதிசேஷன், நல்லா மூணு மடிப்பு இருக்கு, அதுக்கு மேலதான் ஆதிசேஷனுடைய மூணு மடிப்பு இருக்கு, அதுக்கு மேலதான் பெருமாளே இருக்கா, அந்த உற்சவர்லாம் இருக்காரு இல்லையோ, ஆதிசேஷம் உசரம் கூட வரமாட்டாங்க, அந்த மாதிரி அதுக்கு மேல விஸ்தாரமா பெருமாள் இருக்க, கீழே வந்து பார்த்தா கூட நன்னா சேவை ஆவார் அப்படின்னு இருக்க. அந்த மாதிரி அங்க புஜக சாயித்வ சரித்திரம், ஆதிசேஷன்ல பெருமாள் சயனிச்சுன்னு இருக்காருங்க, ஒரு வைபவமே திவ்யமாக இங்க இருக்கும். சில சமயம் சின்னவரா இருக்காரு, சில நான் சமீபத்துல ஒரு ஊர்ல போய் சேவிச்சேன், அந்தவாசியில, அந்தவாசியில பெருமாள் வந்து ஆதிசேஷன் ரங்கநாதன் பெருமாள் ஆதிசேஷன் தான் சயனிச்சுன்னு இருக்காரு. நான் சின்ன வயசுல அடியேன், சின்ன வயசுல முதல்ல போய் சேவிச்ச போது எனக்கு மனசு ஒத்துக்கல, இன்னும் ரொம்ப சின்னவரா இருக்காரு, அது அந்த ஊர் அந்தந்த ஊர்ல அந்தந்த கோயிலுக்கு ஏத்த மாதிரி பெருமாள் இருப்பாருங்கிற விஷயம் வேற. ஆனா இந்த மாதிரி ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி இந்த ஊர் இதெல்லாம் பார்த்த அப்புறம் என்ன படுத்துன்னு இருக்க பெருமாள், ஆதிசேஷன்ல படுத்துன்னு இருக்க பெருமாள் இவ்வளவு சின்னவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பெருமாள் வாமனன் தானே, இங்க இருக்கிறவரே சின்னவரா தான் இருக்காரு உண்மையில, இல்ல உண்மையில அவரே தன்னை சுருக்கி கொண்டுதான் இருக்காரு. அதனால இப்படிப்பட்ட வைபவங்கள்னாலே அத்வக்லேசாபகர்த்தா பகவான், வழித்துணை பெருமாளாக, வழியில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்குவோராக, மோட்சத்துக்கான வழியில், அதாவது என்னன்னு கேட்டானா, இந்த சம்சாரத்திலே நாம் இருக்கும் நாள் நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பவராக இந்த எம்பெருமான் இருக்கார் என்பதாக. அனன்யசதாரிஹி,
அனன்யனான வேற எதையும் எதிர்பார்க்காத வேற பிரயோஜனாந்தரம் இல்லாத எம்பெருமானிடம் ஆத்ம சமர்ப்பணம் பண்ண சுவாமி நம்மாழ்வார் அருள் செய்தார் என்பது இதனுடைய தாத்பரியம். இப்படிகளாலே திருவனந்தபுரத்து எம்பெருமான் தன்னை ஆசிரியித்த இந்த சேதனருக்கு ஓம் வழியில் வரும் கிளேசங்களை போக்கான் என்றான். இங்க ஒரு பாசுரத்தை நீ பார்த்தோம், அடுத்தடுத்த பாசுரத்துல இருக்க விஷயங்களை ஆதிபதத்தில் போட்டார். அதான் புஜகசாயித்வம் முக்கியி, புஜகசாயித்வம் முதலானதால அப்படிங்கிறபடினால அடுத்தடுத்த பாட்டுல என்னென்ன இருக்கோ, மாதவான்னா மாதவர்த்தம் அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்தார். ஆச்சரியமாக திருவனந்தபுரத்திலேயே பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே இந்த திருவாழ்வு முடிந்தது. வேய் மறுதோழினையும் இலையுமாலும் இடைமன் தனிமையும் யாதும் நோக்கா காமறு புயல்களும் கூவுமாலும் கனமையில் அவை கலந்தாலும் ஆலும் ஆமறு இன நிறை மேய்க்க நீ போக்கு ஒரு பகல் ஆயிரம் ஒழியாலும் தாமரை கண்கள் கொண்டுயிருந்தியாலும் தகவிதை தகவிதையே நீ கண்ணான. வழக்கம் போல நாயிகா பாவத்துல அடுத்து கிருஷ்ண அனுபவம் ஆரம்பம். ஒரு திவ்ய தேசம் உடனே அப்படியே ஆச்சுன்னா திவ்ய தேச அனுபவம், அடுத்து கிருஷ்ண அனுபவம் வரும் நாயிகா பாவத்திலே. அதுவும் ஆயர்குல பெண்களுடைய பாவத்திலே கிருஷ்ணனை பிரிந்து அந்த பெண்கள் தகவலே தகவலையே நீ கண்ணா அப்படின்னு கண்ணன் கிட்ட கோபித்துக் கொள்கிறார்கள் என்பதாக வரும். இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.